ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன் திஸ் இஸ் டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் இன்னைக்கான இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்கில் எடுக்கிறதுக்காக நம்ம டீமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர் அவர் வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து ப்ரெசென்ட் பண்ண போறாரு அவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு அவர் வந்து எப்படி இந்த பிஸ்னஸ் கூட வந்தார் பிஸ்னஸ்க்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவரோட பேக்ரவுண்ட் என்ன பிஸ்னஸ் கூட எப்படி வந்து எப்படி வந்து இப்போ ஒன் லேக் அண்ட் எபோ இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்தார் அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு இவரை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு ஒரு சின்ன பையன் பிஸ்னஸ் வெஸ்டேஜுக்குள்ளே ஜாயின் பண்ணுறாரு நிறையா தடுமாறி கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு ஒரு பிரான்ஸ் லெவல் அச்சீவ் பண்ணுறாரு அச்சீவ் பண்ண அடுத்த ஒரு சில மாதங்கள் தொடர்ச்சியாக நான் குவாலிஃபைடு திரும்ப பிஸ்னஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு டீம் உடஞ்சு போகுது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற புரியவே மாட்டேங்குது பிஸ்னஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்து சில்வர் குவாலிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து பெரிய குரோத்தே இல்லை எல்லாம் பிஸ்னஸை கற்றுக்கிறதுக்கே இருந்தது ஆனால் அடுத்த ஒரு வருடத்தில் டீம் எல்லாம் டெவலப் பண்ணி இப்போ ஒன் லேக் அண்ட் எபோ இன்கம் எடுக்கக்கூடிய லெவலுக்கு வந்திருக்காரு அவர் தான் மிஸ்டர் நவீன் டைமண்ட் டைரக்டர் அவர் இந்த ட்ரைனிங் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு நவீன் உங்களை வெல்கம் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் வாய்ஸ் கேட்குதா சார் ஆ கேட்குது பேசுங்க நவீன் ஓகே சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ வந்து ஜாயின் பண்ணதுக்கு என் பேர் நவீன் டைமண்ட் டேரக்டராக இருக்கிறேன் நான் விபிடி டீம்லேருந்து வரேன் இப்போது என்ன பார்த்தனா ஒரு நான் பிஃபோர் வெஸ்டேஜ் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நான் வெஸ்டேஜில் எப்படி ஜாயின் பண்ணேன் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எப்படி வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி நான் பண்ணேன் இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்குமே தேங்க் யூ ஃபஸ்ட்டு என்னோடய அப்ளைன்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணியிருக்கிறேன் ஜெய்பிராஜ் ஸ்டார் யூனிவர்சல் க்ரௌண்ட் டைரக்டர் நெக்ஸ்ட்டு சரத் ப்ரோ டைமண்ட் டேரெக்டர் நெக்ஸ்ட்டு ராஜ்குமார் சார் டைமண்ட் டேரெக்டர் அப்புறம் என் சூப்பர் அப்ளைன்ஸ் சரவணன் சார் டியூசிடி கிரி சார் யூசிடி எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னும் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பிஸ்னஸில் அப்ளைன்ஸ் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நம்மளே நம்ம தான் அப்ளைன்னு தேடி போகணும் நான் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து எனக்கு அது புரியலை கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எனக்கு அது புரியும் போது நான் டெவலப் ஆகிட்டேன் ஏன்னா நான் வந்து அப்படி நினைக்கல நான் நம்ம தான் நம்மளை தேடி போகணும் நம்மளை அப்படின்னா நம்ம தான் தேடி போகணும் இது வந்து என்னோடய சின்ன வயசு போட்டோ தான் என்னோட பான் ரெண்டாயிரத்தி ஒன்று இப்போது எனக்கு வந்து இப்போ அடுத்த மாதம் போச்சுன்னா இருபத்தி நாலு வயசு ஆகப்போகுது சாரி இருபத்தி மூணு வயசு ஆக போகுது இப்போ வரைக்கும் இருபத்தி ரெண்டு அடுத்த மாதம் இருபத்தி மூணு என்னோடய ஊர் வந்து பிள்ளையாருக்கு போன்னு ஒரு ஊர் பாண்டிச்சேரி உள்ள இது வந்து என்னோட அப்பா அம்மா ஃபோட்டோ லெஃப்டில் இருக்குது எங்கள் அப்பா ரைட்டில் இருந்த எங்கள் அம்மா இது வந்து என்னோட பிரதர்ஸ் எனக்கு ரெண்டு தம்பி ஒருத்தவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு இன்னொருத்தனுக்கு ஒரு இருபது வயசு எல்லாருமே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட் இது வந்து நான் படித்த ஸ்கூல் கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூல் பிப்த் வரைக்கும் நாங்கள் தான் படித்தேன் இதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து பிரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் திரும்ப கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் நெக்ஸ்ட்டு இது வந்து ஹை ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெண்டுமே மீன் தான் இது கிருமம்பக்கத்தில் ரெண்டுமே எங்கள் ஊர் பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸ் எல்லாமே எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிது எல்லாமே இது வந்து நான் படித்த காலேஜ் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ யாராவது பார்க்குறீங்கன்னா ஏவிஎம்சி ஆறுபடை காலேஜ் தெரியும் கிரும பக்கத்தில் இருக்குது இங்கே தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன் இங்கே வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் பேராமெடிக்கல்னால் எம்எல்டி லேப் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க பிஎஸ்சி எம்எல்டி எனக்கு வந்து எனக்கு என்ன தாட்டினா படித்து முடித்த உடனே வேலைக்கு போகணும் படித்து முடித்தா எனக்கு நான் கொஞ்சம் அதுக்கு மேலே படிக்கலாம் அதுக்கு மேலே படித்து பொறுமையாக அந்த அந்தமாரி எனக்கு சான்ஸ்லாம் கிடையவே கிடையாது எனக்கு இருக்கிறது ஒரே சான்ஸ் தான் படித்து முடிச்சுன்னு வேலைக்கு போகணும் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்லலாம் எனக்கு சீட்டு கிடச்சிது அது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் எனக்கு பிஏ இங்கிலீஷ் கிடச்சிது பிஎஸ்சி கூட எனக்கு கிடச்சிது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கூட எனக்கு கிடச்சிது ஏன்னா நான் பிரைட் ஸ்டூடெண்ட் தான் ஸ்கூலில் இருந்து நான் பிரைட் ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பேன் இங்கிலீஷில் நல்லா தெரியும் பேச தெரியாது ஆனால் கிராமர் கிராமர் இது எனக்கு தெரியும் அதனால் எனக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு கிடைச்சிது ஏன்னா வந்து எல்லாத்தையுமே கேட்கும் போது உடனே வேலைக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க சரி நான் போனால் சரி இங்கே வந்து பக்கத்து இதுவும் எங்கள் ஊர் தான் காலேஜ் இதுவும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபீஸ் கட்ட முடியல நான் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் இங்கே ரூபாய் ஃபீஸு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு இருபதாயிரம் டொனேஷன் கட்டி நான் ஜாயின் பண்ணியாச்சு ஏன்னா இப்போ இதை இது முடிச்சிட்டோம்னா ஒரு எட்டாயிரம் ரூபாய் இன்கம்மாவது வரும் கரெக்டா பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சோம்னா முடித்த உடனே இன்டர்ன்ஷிப் அவங்களே கொடுப்பாங்க ஒன் இயரு மொத்தம் நாலு வருஷம் அதுக்கப்புறம் மினிமம் ஒரு எட்டாயிரம் இல்லை ஒரு பன்னெண்டாயிரமாதான் இன்கம் நம்மளுக்கு வாங்கிடலாம் இல்லை நம்ம வெளியே போய் வேலை செய்கிறோம் பெங்களூர் சைடில் சென்னை சைடில் அப்படின்னா அங்கே போய்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இல்லை ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் எப்படியும் ஒரு மினிமம் ஒரு இருபதாயிரமாதான் நம்ம ரீச் பண்ண முடியும் அந்த ஒரு தாட்டில் தான் நாங்கள் ஜாயினே பண்ணேன் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒன்பது வயசுல இருக்கும்போது நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் என்னாச்சுன்னா இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து பிளட் கேன்சர் அப்போ தான் நான் அப்போ வந்து எட்டு ஒம்பது வயசு கரெக்டாக ஒரு ஒம்பது வயசில் ப்ளட் கேன்சர் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் அந்த கண்டுபிடிச்சி ஒன் இயருக்கு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகலை ஏன்னா அப்போ ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க நானும் எங்கள் தம்பி எல்லாமே ஒரு ஒருத்தங்க வீட்டில் எங்கள் சித்தி வீட்டில் எங்கள் அத்தை வீட்டில் எங்கள் ஆயா வீட்டில் ஒரு ஒரு இடத்துல ஒரு 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 மாதம் ஒரு ஒரு வீட்டில் அப்படி தான் தங்கிட்டு இருப்போம் ஸ்கூலுக்கு போகல ஒன் ஒன் இயர் ஃபுல்லாக ஸ்கூல் கிடையாது ஃபுல்லாக வீடு கிடையாது பேரண்ட்ஸும் கிடையாது அந்த ஒன்னே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன் ஒன்னேரில் ஒன்றரை வருஷம் ஏன்னா ஒன் அந்த ஃபுல்லாகவே அங்கே அங்கே எங்கள் அப்பா பார்த்தோன்னு எங்கள் அம்மா இருப்பாங்க அப்பா அப்போ வந்துட்டு போவாங்க அப்போ உங்களுக்கே தெரியும் இது போல் வந்து வேற ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறோம்னா எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்ட்டு கேட்டால் ஆனால் கண்டிப்பாக அது இருக்கவே இருக்காது நிறைய இன்சிடெண்ட்லாம் இருக்கும் அது எல்லாமே சொல்லி நான் போர் அடிக்க விட முடியல ஆனால் அது உங்களுக்கே தெரியும் ஒருத்தங்க வீட்டில் நம்ம ரொம்ப 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 நாளைக்கு இருக்க முடியாது அதுவும் நம்ம லீவில் நம்ம பாட்டி வீட்டுக்கு போய் தங்குறோம் அது வேற ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒருத்தங்க வீட்லயே இருக்கணும்னா ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா பார்ப்பாங்க அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒழுங்காக சாப்பாடு கிடைக்காது அவங்க பசங்களுக்கு தனியாக கூட்டமை வாங்கி கொடுப்பாங்க நாங்கள் இருந்தோம்னா கேட்போம்ட்டு தனியாக கூட்டுமி வாங்கி கொடுக்குற அளவுக்கு அது எல்லாமே அந்த வயசுல அப்போ ஓரளவுக்கு புரியும் சரி நம்ம அது எதுவும் கேட்க முடியாதுல்ல அப்படியே விட்டாச்சு நான் அதை டிஸ்கஸ் எங்கள் அம்மா டிஸ்கஸ் பண்றதுல அதெல்லாம் கிடையாது அப்படியே பார்த்துட்டு விட்டுருவோம் சரி இப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு அடுத்தது பதினோரு வயசுல இருக்கும்போது அந்த அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு கட் கான்ஸு சரியாச்சு சரியானதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் தான் நிறையா ஒரு ஸ்ட்ரகிள்ஸு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அம்மாலாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க கஷ்டம் தான் மூணு பசங்க சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இருக்கப்பறம் எங்கள் தம்பி மூணாவது ரெண்டாவது தம்பிக்கலாம் நான் அஞ்சு வயசு நினைக்கிறேன் அஞ்சாறு வயசு எல்லாருமே சின்ன பசங்க அப்போ நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் நான் ஒன் இயர் ஸ்கூல் படிக்கல திரும்பவும் போய் நான் திரும்ப ஃபோர்த்துலேயே ஜாயின் பண்ணேன் அது ஒன்று என் கூட படித்த எல்லாருமே என்னோட சின்ன பசங்க நான் மட்டும் தான் பெரிய பையன் அதுக்கப்புறம் நான் நிறைய வேலை செஞ்சுருக்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே லீவு விட்டால் வேலைக்கு போயிடுவேன் சாட்டர்டே சண்டேனா வேலைக்கு போயிடுவேன் என்ன கிடைச்சாலும் வேலைக்கு போவேன் எல்லாம் எங்கள் ஊரில் எங்கள் பாண்டிச்சேரி சுற்றி நிறைய ஃபேக்ட்ரி நிறைய கம்பெனி தான் இருக்கும் நிறைய ஜாப் இருக்கும் கண்டு நீங்கள் தேடி பார்த்தா ஃபுல்லாக ஜாப்பு தான் எல்லா கம்பெனியும் நான் போயிருக்கிறேன் இது வந்து பொன் வண்டு சோப்பு கம்பெனின்னு ஒரு கம்பெனி அது ஈச்சங்கட்ல இருக்குது இங்கே ஒரு இங்கே இந்த பக்கம் யாராவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும் பொன்வண்டு சோப்பு கம்பெனி இங்கே வேலை இங்கே லோட் மேன் வேலை இங்க கூட அந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற எல்லாமே அங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எல்லாம் இங்கே வந்து தான் பழக்கம் எல்லாமே இங்கே சம்பளம்னா ரூபாய் ஒரு மாதத்துக்கு நாங்க நாங்கள் தான் லோடு எடுத்துணும் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு லாரி வரும் இப்போ மண்டே வெனஸ்டே எல்லாம் நிறைய லாரி வரும் பன்னெண்டு லாரி கண்டெய்னர் தான் எல்லாமே இது உள்ள நிக்குது எல்லாமே கண்டெய்னர் இது வேற ஒரு ஜாப் இந்த ஜாப் வந்து போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போகும் உள்ளே திரும்ப வெளியே வரும்போது இது போல் நான் அப்போ வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் எதுக்கு எடுக்கணும்னு தெரியாமல் எடுத்தாங்க ஆனால் அது எங்கே வந்து யூஸ் ஆகுது பாருங்க திரும்ப திரும்பி இப்போ நம்ம ரீவைன் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இப்போ இது வந்து இது நான் தான் இங்கே இருக்கிறது இந்த ஃபோட்டோல இங்கே இருக்கிறது இது எங்கள் தம்பி எங்கள் தம்பி சில டைம் நான் எங்கள் பிரதர்ஸில் ஒன்றா வேலைக்கு போவோம் எல்லாருக்குமே லீவு விட்டால் என்ன வேலைன்னா ஒன்று விளையாட போகணும் கிரிக்கெட் விளையாட போகணும் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன போகணும் படத்துக்கு போகணும் எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் இப்போ இந்த ஜாப் பண்ணும்போது நான் லெவன்த்து படிக்கிறேன் லெவன்த்து லீவு சாட் பிறங்க அந்த ஸ்கூல் டைமில் கூட ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னா சாட்டர்டே ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னா நான் அங்கே அந்த க்ளாஸ் போகாமல் நான் வேலைக்கு தான் போவேன் கிட்டே எங்கள் டீச்சர்ஸும் ஏன் வர மாட்டேன்னு கேட்பாங்க ஏன்னா ஏன்னா இப்போ டீச்சர்ஸ்லாம் ஒரு படிக்கிற பசங்களாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துப்பாங்க அது போல் ஏன் இப்போ ஏன் வரமாட்டா அப்படிலாம் கே கேட்பாங்க நான் இப்படிலாம் சொல்லுவேன் சரி அப்படின்னு வாங்க நான் இப்போ நல்லா படிப்பண்ணி விட்டுருவாங்க சரி போகட்டும் அப்படின்ட்டு வந்தாலும் படிச்சிருவேன் அப்படின்னு ஃபஸ்ட் கிளாஸ்லாம் போகவே மாட்டேன் வேலைக்கு தான் போவேன் இது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிள்ளையர் அந்த கொரோனா டைமில் விநாயகர் செய்கிற இடம் ஃபுல்லாக இந்த விநாயகர் ஃபுல்லாக நாங்கள் செஞ்சு அதை கும்பகோணத்துக்கு லோடு ஏற்றிட்டு திரும்ப லோடி அங்கே அங்கே விற்க விடலை ஏன்னா கொரோன் டைமில் பிள்ளையாரில் விற்க கூடாமல் சொன்னதுனால கும்பகோணத்துக்கு போயிட்டு நாங்கள் திரும்ப ஏற்றிட்டு வந்தோம் லோடு இங்கே கடலூர்லேருந்து அங்கே போய் லாரியில் போய் ஏற்றிட்டு வந்தோம் இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து இது ஒரு காலேஜ் கட்டுறது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணதுனால நாங்கள் இங்கே செஞ்ச ஹைட்டு இது ஒரு நாலு மாதிரி ஹைட்டு நாங்கள் இங்கே நிற்கிறது வந்து அது என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பில்டிங்லாம் கட்டுறாங்கன்னா இருந்து அந்த மெட்டீரியல்ஸ்லாம் மேலே ஏற்றிட்டு போகிறதுக்கான ஒரு இது 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 வந்து ஃபிக்ஸ் பண்ணதுமே நாங்கள் தான் கீழே பள்ளம் அந்த பள்ளத்தில் இது வச்சதுமே எல்லாமே நாங்கள் தான் இது நாலு மணிக்கு கட்டுறதுக்கு அங்கே தான் வேலை செய்வோம் ஒரு நாளைக்கு ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா இன்கம் சம்பளம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறதுனால ஓரளவுக்கு கஷ்டம் தெரியாது ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படி பண்ணுவோம் இது வந்து மீன் பிடிக்க போவோம் கடல் எங்கள் எங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல கடல் இருக்கும் இது வந்து ஒரு ஒன்றரை மாசத்துக்கு போகணும் டெய்லியும் போவோம் காலையில் மூணு மணிக்கு போனால் சாய்ந்தரம் அந்த போட்டு காலைல போச்சோன்னா கடல் உள்ள போச்சுன்னா சாய்ந்தரம் தான் திரும்ப வரும் சில டைம் நைட்டு கூட வரும் எட்டு எட்டு மணி ஏழு மணிக்கெல்லாம் அங்கேயே அந்த ஃபிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே வந்து ஃப்ரெண்ட்டில் இருக்கிறது குழல் ஸ்டார் டாக்டர் எங்கள் டீமில் இருக்கிறான் ஒரு ஸ்டார் இவனோ வருவான் இங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இது வந்து கேட்ரிங் போன ஒர்க்கு நாங்கள் நிறையா கேட்டரிங் போவோம் கேட்டரிங்லாம் அதிகபட்சம் கொடுக்குற சம்பளம் என்னன்னா முந்நூறுபா கொடுப்பாங்க அதுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி போகணும் பெட்ரோல் எங்கள் எங்கள் செலவு தான் நாங்கள் ஷேர் பண்ணி போட்டுக்கிட்டு போவோம் இது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு க இதுவும் ஒரு கம்பெனி கண்ணாடி கம்பெனி நிறையா இப்போ கையில் நாங்கள் கட்டு போட்டிருப்பேன் கண்ணாடி கம்பனியும் போது அந்த இது வந்து கிளாஸ் வந்து கையில் கிழிச்சிடும் எப்பயாவது கிழிச்சிடும் கட்டு போட்டிருப்பேன் நிறையா அடி போடும் வேலைக்கு போகிற இடத்துல சு டக்குனு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா பண்ணுவோம் டயர்ட் ஆகிடும் டயர்டில் கேர்லெஸ்ஸாக பண்ணுவோம் டக்குன்னு ஒரு பெரிய மூட்டை காலில் விழுந்துடும் இல்லை கையில் இந்த மாதிரி கீழ்த்திரும் வீட்டில் அதெல்லாம் சொல்கிறது கிடையாது வருவான் வீட்டில் வேலைக்கு போயிட்டு காசு வீட்டில் தான் கொடுப்பேன் எனக்குன்னு எந்த செலவும் கிடையாது இந்த ரைட்டில் இருக்கிறது இது வந்து சீகா கம்பெனி இந்த கார்த்திகை சீகா மீரா சீக்கெல்லாம் பேக் பண்ணுறது நைட் ஷிஃப்ட் இது நைட்டில் எடுத்த ஃபோட்டோ அது இது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து அது ஒரு காலேஜ் மகாத்மா காந்தி கட்டுற தெரியும் நினைக்கிறான் அங்கே ஒரு காலேஜ் அதை ஆல்ட்ரேஷன் பண்றோம் சித்தாள் வேலை சொல்லுவாங்களே அந்த வேலை இது வந்து அந்த லோட் லோட்மேன் வேலை செய்யும்போது உட்காந்து லாரி கேஜி அது பேர் இந்த ஜாப்லேயே ஹையஸ்டா வாங்கின சம்பளம் ஒரு நாளைக்கு ஐநூறுவா அதுவும் நீங்கள் துண்டு கட்டிக்கிற மாதிரி தலையில் இது மேலே அது லோட் எடுத்துகிட்டு போகும்போது இந்த காலைக்கு தான் ஹையெஸ்டான சம்பளம் வந்துச்சு எனக்கு ஐநூறுரூவா அது இருபது ரூபா எடுத்து கான்ட்ராக்டர் எடுத்துக்கிட்டு நானூற்றி எண்பது ரூபா கொடுப்பாங்க அதுதான் ஹையஸ்ட்டான சாலரி அந்த போய் வாங்கினதுல இதெல்லாம் எல்லாமே நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே பண்ணாது லெவன்த்து டுவெல்த்து டென்த்து நைன்த்தில் கூட பண்ணியிருக்கிறேன் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நிறைய வேலைக்கெலாம் போயிருக்கிறேன் இது வந்து நான் ஸ்கூல் டைமில் வாங்கின ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே எல்லா ஸ்போர்ட்ஸும் விளாடுவேன் நான் ஸ்டேட் பிளேயர் ஹேண்ட்பாலில் ஸ்டேட் ரன்னர் அத்லெட்ஸ் விளாடுவேன் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் மூணுத்துலேயுமே ஸ்டேட் பிளேயர் ஹேண்ட்பால் நேஷ்னல் ப்ளேயர் நேஷ்னல்லேயே பாண்டிச்சேரி டீமில் நான் செகண்ட் ரேங்க் வைஸ் கேப்டன் அந்த அளவுக்கு ஏன்னா இதுலயாவது மேலே வந்துடலாம் ஏதாவது ஒன்றத்தில் மேலே வந்துடணும் இது எல்லாமே நான் ஆன ப்ரைஸ் அவ்வளோ பிரைஸ் வாங்கியிருப்பேன் இது இது கொஞ்சம் தான் அது நிறைய பிரைஸ் வந்து உடஞ்சி போச்சு அதனால் இது எல்லாமே நான் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறமா அந்த டைமில் காலேஜ் டைமில் ஃபீஸ் கட்ட முடியல ஃபஸ்ட்டு செமஸ்டர் நான் எழுதலை ஏன்னா ஃபீஸ் கட்டினா தான் வரணும்னு சொல்லிட்டாங்க அதனால நான் எழுதலை அப்புறமா வந்து காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் டிஸ்கண்டினியூனாக காலேஜ் போகாமட்டேன் நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு வாங்கிட்டாங்க அறுபத்தஞ்சாயிரம் ஃபீஸ் நான் அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் காலேஜ் நான் இல்லை ரெண்டு செமஸ்டர் எழுதவே இல்லை அதனால் அது ஒரு அப்செட்டில் தான் இருந்தேன் கொரோனா டைமில் அப்போ தான் எனக்கு வெஸ்டேஜே கிடைச்சது ஒரு மிராக்கள் எனக்கு அப்போ தெரியாது நான் இப்படி வரும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடும்போது ஆன்லைனில் நான் அதுவாக வந்துச்சு நான் தேடல அதுவாக வந்துச்சு ஏன்னா நம்ம ஆன்லைனில் ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கும்ட்டு நம்ம நான் வந்து யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு ஜாப் எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டே வேலை செஞ்சாச்சு என்ன வேலை தான் பண்ணியிருப்பேன் அது நிறைய ஃபோட்டெல்லாம் காட்டாமல் நான் லாஜில் வேலை செஞ்சிருக்கேன் லாஜில் ரிசப்ஷன் தான் அந்த ஒரு லாஜ் ஃப்ரெண்ட் நான் மட்டும் தான் இருப்பாங்க நைட் அங்கேயே தான் தூங்குவேன் அந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அங்கே இருக்கிற பாத்ரூம் அதான் க்ளீன் பண்ணுங்க அந்த அந்த டாய்லெட்டெலாம் அதான் க்ளீன் பண்ணும் நைட்டில் வந்து ஓனரெலாம் பார்த்தாங்கன்னா க்ளீன் பண்ண சொல்லுவாங்க க்ளீன் பண்ணி தூங்கும் அப்படின்னு அப்போ இந்த பெரிய வேலையெல்லாம் பார்த்தாச்சு நம்ம அப்படியே பார்த்துட்டு ஆன்லைனில் வந்து அது ஒரு திங்கிங்காக போகலை இது இதில் கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த டைமில் தான் நான் வந்து வெஸ்டேஜ்லேயே ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டில் கிட்டத்தட்ட போன மாதம் போன மாதம் எனக்கு வந்து மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆகஸ்ட்டு போன ஆகஸ்ட்டில் மூணு வருஷம் நான் ரெண்டாயிரத்தி ஜாயின் பண்ணும்போது ஜாயின் போதுலேருந்து ஸ்ட்ரகிள்ஸ் தான் நான் ஜாயின் பண்ணும்போது போது என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் தான் என் கூடி எல்டிபி பார்த்து முடி முடிச்சுட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அப்படின் அப்போ என் அப்படியே நான் என்கிட்ட பேசலை நான் அப்போ வந்து இது போல் ஒரு இடத்துல ஜாயின் பண்ண போகிறேன் போல் பொருள் வாங்கணும் இது போல் சேர்க்கணும் ஆள்லாம் சேர்க்கணும் போது அப் ஒரு நெகட்டிவ் தான் ஜாயின் ஏன்னா அப்போ டக்குன்னு புதுசே டக்குனு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏடா இது டக்குன்னு இப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ சேராதரா சேராதரா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் நான் சேர்ந்துட்டேன் சேர்ந்ததுக்கப்புறம் இது அந்த எல்டிபி பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு லட்சத்தில் சம்பளம் காட்டுறாங்க நான் இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக வாங்கின சம்பளமே ஒரு நாளைக்கு ஐநூறுரூவான்னா ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் அந்த பதினஞ்சாயிரமும் ஒரு மாதம் ஃபுல்லாக போனால் தான் கிடைக்கும் நான் தான் ஃபுல்லாக போக மாட்டேன்ல லீவில் தான் போவேன் அப்போ பதினஞ்சாயிரம் ரவுண்டாலாம் பார்த்ததே கிடையாது சம்பளம்லாம் எங்கள் அம்மா வேலைக்கு போவாங்க எங்கள் அம்மாவோட சம்பளம் வந்து ஐயாயிரம் ரூபா மாதம் அந்த ஐயாயிரம் ரூபா தான் எங்க மாசத்துக்கு டேர்ன் ஓவரே அந்த ஐயாயிரம் ரூபா தான் அந்த ஐயாயிரம் ரூபா வச்சு தான் மூணு பேருக்கு சாப்பாடு ட்ரெஸ் வாங்கின ட்ரெஸ்ஸு மற்ற திங்ஸ் இது எல்லாமே என் வீட்டில் அந்த மட்டன் கூட தீபாவளிக்கு மட்டுந்தான் மட்டன் எடுப்பாங்க எனக்கு மட்டன் சாப்பிட்டே பழக்கம் கிடையாது அது எப்படி சாப்பிட்ணும்னு கூட தெரியாது ஏன்னா தீபாவளி தான் எடுப்பாங்க இப்பயும் அந்த பழக்கம் தான் இருக்குது ஏன்னா அது ரேட் அதிகம் எழுநூறுவா எட்நூறுவா நான் அப்ப கறிக்கல்ல கூட வேலை செஞ்சிருக்கிறேன் அது ஒன்று இருக்கு யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய வேலை செஞ்சுருக்கிறேன் கறிக்கல்ல கறி அந்த சிக்கன் சென்டர்ல மட்டன் வெட்டுவேன் கறி வெட்டும் கறி அதை உரிக்கிறது எல்லாமே பண்ணிருக்கிறேன் ஆனா அப்பயுமே அந்த மட்டன்லாம் வாங்க முடியாது அப்போ எல்லாம் லட்சத்தில் காட்டுறாங்க சம்பளத்தை அப்போ எப்படி இருக்கும் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கம்யூனிட்டியில ஐயாயிரத்தி ஐநூறு பிவி எடுக்கணும் நம்ம கீழே ஆள் சேர்க்கணும் பிரான்ஸ் அடிப்பா சம்பளம் எனக்கு புரிஞ்சது இவ்வளவுதான் ஜாயின் பண்ணும்போது அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு மாதம் ஒரு அஞ்சு மாசத்து வரைய போயிடலாம் மூணு மாதத்துல வந்துடலாம் நான் அப்படிதான் எவ்வளோ வேகமா பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமா பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் சொல்ல முடியாத அளவுக்கு வேகமா பண்ணு எல்லாரையும் இன்வைட் பண்ணு அதுவும் நான் இன்வைட் பண்ணுற ஆள் ஸ்டார்டிங்கில் ஒருத்தவனும் வரல எல்லாம் நெகட்டிவ் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு ஆள் எனக்கு அழுகு தான் எனக்கு அழுவாத தான் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மைண்டு ஃபுல்லாக அப்செட் ஆகிடுச்சு எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அதேமாரி நாளில் முப்பது ஐடி கிட்டே நான் போட்டேன் நான் மந்த் எண்டில் தேதி ஜாயின் பண்ணுறேன் இருபதாந்தேதி பர்ச்சேஸ் பண்ணுறேன் இருபதாம் தேதி பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்போ நூறு பிவியோட அவேர்னஸ்லாம் கிடையாது முப்பது பிவி தான் நான் பண்ணுவேன் என் டீம் ஃபுல்லாக முப்பது பிவி அப்போ தான் டெவலப் லெக் அது முப்பது பி பண்ணும்போது தான் முப்பது பி எங்கள் வீட்டில் காசு இருக்கு ரூபாய் வருங்க ஐயாயிரம் ரூபா தான் மாதம் சம்பளம் இதில் ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இது அஞ்சில் ஒரு மா ஒரு சம்பளத்திலேயே ஒரு பங்கு ஃபுல்லாக பர்ச்சேஸுக்கே போகும் அப்போ நான் வந்து நான் எங்கள் வீட்டு எங்கள் கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறேன் எங்க அம்மா கொடுக்கவே இல்லை அழுதுட்டேன் கண்ணு தண்ணி வந்துடுச்சு எனக்கு எனக்கு கொடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படி ஏதாவது ஒன்று திட்டினே கொடுத்துட்டாங்க நான் காசை கட் கடச்சில் அப்போ எதோ ஒன்று பண்ணி நான் வந்து பர்ச்சேஸுக்கு காசை வாங்கிட்டேன் வாங்கிட்டு முப்பது பி வாங்கினா வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கி கொடுக்குறேன் அது யூஸ் பண்ணி பார்த்தாங்க நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சு அப்போ அந்த எனக்கு இருந்த ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் என்னென்னா இந்த பொருள் நல்லா இல்லைன்னு சொல்லலை கேட்டால் அந்த ஒரு குறை வரவே கிடையாது இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற ஆயரருவா கொடுத்து வாங்கிருக்கிற இந்த பொருளுக்காக ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு கேட்கல அது ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சு அடுத்த மாதமும் இப்போ மாதம் மாதம் எங்கள் தான் காசு வாங்குவோம் ஆயிரரூபா ஆயிரரூபான்ட்டு அதையும் மாரி முப்பதேதி போட்டேன் இருபதாந்தேதி பர்ச்சேஸ் பண்ணுறேன் அடுத்த பத்து நாளில் மாதம் முடிய போகுது நீங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டூ எயிட்டி டூ பிவி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எயிட் பர்சன்ட் வந்துடலாம் அதுக்கு வந்து நானே பர்ச்சேஸ் பண்ணுமான்னு கேட்குறேன் இல்லை நீங்களே பண்ணணும்ண்ணா நீங்கள் முப்பது பிவி பண்ணுங்கள் நீங்கள் ஐடி போட்டு அவங்க எல்லோரையும் முப்பது முப்பது பிவி பண்ணுவீங்க நீங்கள் ஈட்டு வந்துடலாம் என் மைண்டில் அது மட்டும் தான் ஓடுது வேறு எதுவுமே ஓடல அதுக்கு முடிஞ்ச இந்த நான் இன்வைட் பண்ணும்போது நெகட்டிவ் எதுவுமே ஓடாமல் எப்படியாவது போட்டுருவோன்னு சொல்லிட்டு கண்ணில் பார்க்குற எல்லோரும் இன்வைட் பண்ணுறேன் என் சொந்தக்காரங்க இன்வைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பண்ணும்போது முப்பது ஐடி கிட்டே நான் போட்டுவிட்டேன் சில பேர் எல்டிபி பார்க்க வைக்காமல் ஐடி போடுறேன் சில பேர் நான் வெரிஃபிகேஷன் நாள் பேசலை இன்ட்ரெஸ்ட்டாக ஐடி போட்டுடுறேன் இப்படி ஐடி அந்த ஏன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது நம்மளும் அப்படியே ஐடி போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு பத்து நாளில் எயிட் பர்சன்ட் அச்சீவ் பண்ணிட்டேன் எனக்கு பேனர் போடுறாங்க நவீன்குமார்னு ஒரு பேனர் எயிட் பர்சன்டேஜ் பேனர் எனக்கு அவ்வளோ ஹாப்பி எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா இதுக்கு நான் என்ன சொன்னால் அடுத்த மாதம் டுவெல் வந்துடுவோம் அடுத்த மாதம் பிரான்ஸ் அடிச்சிருவோம் அடுத்த மாதம் இன்கம் வாங்கிக்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ஒரு ரூபா சம்பளம் வாங்கி இப்படி தான் யோசனை ஏன்னா கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஜாயின் பண்ணி ஒரு மாதம் தானே ஆகுது கரெக்டாக ஒரு வருஷம் ஆகலை ஜாயின் பண்ணி ஒரு மாசம் தானே நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எயிட் பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டேன் ஏன்னா யாரும் பர்ச்சேஸும் பண்ணல முப்பது வியூ பண்ணுறாங்க அந்த டைமில் அந்த நெகட்டிவ் வருது எனக்கு ஒரு நெகட்டிவ் வருது அது எனக்கு அப்செட் ஆகுது என் டவுன்ஸ் நான் போட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் நான் இவனுங்க வந்து எனக்கிட்ட அவனுங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க எங்கள் வீட்டில் இப்படி சொல்லிட்டாங்க என்னால் பண்ண முடியாது நான் இப்போ நான் என்ன சமாதானப்படுத்தணும் இல்லை அவங்களும் சமாதானப்படுத்தணும் எனக்கு ஒன்றும் தெரியல அடுத்த மாதம் என்ன எல்லாருமே வெளியே போயிட்டாங்க கஷ்டப்பட்டு ஒரு முப்பது ஐடி கிட்ட நான் போட்டேன் இருபத்தெட்டு இருபத்தி முப்பது ஐடிக்கு மேலே நான் போட்டுட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க ஃபாலோ எப்படி பண்றதுன்னே எனக்கு தெரியாது எப்படி ஃபாலோ பண்ணணும் டெய்லியும் அவங்கள மீட்டிங் பார்க்க வைக்கணுன்ற ஒரு அந்த 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 விஷயமே எனக்கு தெரியல எங்கிட்ட சொன்னாங்க ஆனால் எனக்கு அந்த அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகவே கிடையாது டெய்லி மீட்டிங் பார்க்க வைக்கணும்ட்டு ஏன்னா ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ மீட்டிங் பார்த்து என்கிட்ட சொல்லுன்னுவாங்க ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு தான் நீ மீட்டிங் பார்த்து என்கிட்ட சொல்லு நான் என் மீட்டிங் பார்க்கணும் சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க திரும்ப என்ன பண்றது திரும்ப பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இது இங்கே பண்ணி வேலை வருவோன்னு வந்தாச்சு திரும்ப இதை விட்டுட்டு வெளியே போக முடியாது போனோம்னா திரும்ப அதே போல் அந்த போட்டோலாம் காட்டணும் பாருங்க அதில் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கணும் அது கஷ்டம் அப்போது சரி நம்ம திரும்ப இதே போகணும் ஒரு மாதம் நான் அது பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் திரும்ப பண்ணுறேன் திரும்ப போய் திரும்ப இன்வைட் யாரெல்லாம் பண்ணணும்னு எதை பார்த்து அவங்க எல்லோரும் இன்வைட் பண்ணுறேன் எல்லாம் டீமோட்டிவேட்டாக பண்ணுறாங்க டீமோட்டிவேட்டுக்கு தான் பஞ்சமே கிடையாது ஒருத்தவங்க கூட பாசிட்டிவாக பேசலை இன்க்ளூடிங் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட கரெக்டாக ரிலேட்டிவ் எல்லாரும் பேசினாலும் பரவாயில்ல எங்கள் வீட்லேயே கூட நீங்கள் நான் பண்ணு வந்த அப்படின்னு ஒரு வார்த்தை விட யாருமே சொல்லலை நான் என் காதலை நான் கேட்கவேல எனக்கு ஞாபகமே கிடையாது அப்படி கேட்டு அந்த மாதிரி ஒரு இது எல்லாரும் ஓரளவுக்கு டிமோட்டிவ் சில பேர் திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு ஏன் பழ போயுது நீ ஒரு நாள் காலேஜுக்கு படி காலேஜுக்கு போஸ்ட்டு ஃபீஸ் கட்ட காசை நீ ரெடி பண்ணு அதை போய் படி படிச்சுட்டு ஏன்னா வேலைக்கு போற வழியை போய் இதெல்லாம் நீ யார் பண்ற பண்ண சொல்றா நாங்கள் வந்து இது இன்னொன்னுன்னா நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன நாங்க வந்து ஏற்கனவே இதை பார்த்துட்டோம் எனக்கு தெரியும் நீ இப்பதான் பாக்குற நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மீட்டிங் நான் பாத்துக்கிறேன் என்னாலேயே பண்ணமாலோ எப்படி பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாருமே கேட்கறாங்க என்னதான் பண்றது அதோட அந்த ஒரு மாசம் ஒன்ற அந்த ஒன்றரை மாசம் முடியும் போது எனக்கு ஐடி போட்டேன் அப்படின்னு வெளியே போயிட்டாங்க ஏன் கால வைக்கிற இடம்லாம் கண்ணி வெளியா வச்சுக்கேன் இன்வைட் பண்ணாலும் இன்வைட் பண்றாங்க நெகட்டிவா பேசுறாங்க ஐடி போட்டாலும் ஐடி போட்டவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க ஒரு மாசத்துல முப்பது பேர் அப்செட் ஆகனு இவ்வளவு பேர் வெளியே என்ன என்ன பண்றதுன்ட்டு இது இல்லாமல் எல்லாரும் திட்டுறாங்க ஏன் அப்படியே ஐடி போட்டும் வெளியே போயிட்டாங்க அவ்வளோ மோட்டிவேட்டாக பேசினாங்க நல்லா பண்ணுறீங்க நிறைய ஐடி போடுறீங்க சூப்பர் அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கு ஒரு அவங்க வெளியே போயிட்டாங்க வேற ஒரு பிஸ்னஸ் போயிட்டாங்க வேற ஒரு பிஸ்னஸ் அங்கே போய் என்ன இன்வைட் பண்றாங்க மூவாயிரம் கட்டினா போகுது ஒன் டைம் பர்ச்சேஸ் அப்படின்ட்டு நான் வரல அப்படின்ட்டு ஏன்னா மூவாயிரம் கட்டணும்ல அவங்களுக்கு ரூபாயே கஷ்டம் எனக்கு மூவாயிரம் கட்டுறது நான் வரல நான் அங்கேயே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் கஷ்டம் இந்த ஒரு மாதம் ஒன்றரை ரெண்டு மாசம் முடித்துக்குள்ளேயே இவ்வளோ கஷ்டம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அடுத்தது என்ன தான் பண்ண போகிறோம் தெரில மீட்டிங் மட்டும் பார்ப்போம் டெய்லியும் ஆனால் நான் வந்து நச்சமாக சொல்லுவேன் உண்மையாக சொல்லுவேன் நான் ஒரு நாள் கூட மீட்டிங் மிஸ் பண்ணதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் எட்டு அப்போ ஒம்பது மணிக்கு மீட்டிங்கு அந்த ஒம்போது மணி மீட்டிங்கை இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணவே கிடையாது எல்லா நாளும் பார்ப்பேன் அப்போ அச்சுவர் ஒரு மீட்டிங்கை அஞ்சு மணிக்கு நடக்கும் அஞ்சு மணிக்கு நான் உட்காந்து பார்ப்பேன் எல்லாத்தையுமே மிஸ் பண்ண அது அதில் கிடச்ச ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த சார்ஜ் குறைய குறை ஏற்றிட்டே இருக்கணும் நைட்டில் திரும்ப நம்ம நைட்டு என்ன நினச்சிட்டு தூங்குறமோ திரும்ப காலையில் எழுந்திருக்கும் போது அதுவாக தான் நம்ம நம்ம எழுந்திருக்கும் அந்த மைண்ட் அதுல அதில் இருக்கும் அவள் மீட்டிங் பார்ப்போம் நான் தூங்குவேன் மீட்டிங் பார்ப்போம் தூங்குவேன் இப்படியேதான் போகும் அந்த ஒரு ஒரு மாதத்துக்கு அவள் முப்பது பேர் வெளியே போயிட்டாங்க அதில் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ளே இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரெண்டு மூணு பேர் உள்ளே இருந்தாங்க அதில் ஒருத்தவங்க குழல் அப்போ இவங்க வச்சுட்டு அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் பேசிட்டு நீங்களா மீட்டிங் வாங்க இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்கள இன்வைட் பண்ண மாட்டாங்க ஐடியா வராது இது எல்லாமே இருக்கும் நான் திரும்ப நானே ஐடி எடுக்க ஆரம்பிச்சேன் நிறைய ஐடி எடுக்கணுன்ட்டு திரும்ப இன்வைட் பண்ணேன் திரும்ப யாரும் அனுப்பேன் இப்போ நான் யாரையும் ஓடுறது கிடையாது நான் தேடி பார்த்தேன் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியாச்சு எல்லாம் இன்வைட் பண்ணியாச்சு நான் இப்போ என்ன பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் இருக்கிறவங்க இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தம்பிங்க ஐடி போட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அக்காவை ஐடி போட்டேன் இந்த மாதிரி இப்படி நான் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் தம்பிங்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணி ஐடி போட்டேன் அதெல்லாம் இருந்துச்சு எல்லாரும் இன்வைட் பண்ணி ஐடி போட்டு நிறைய ஐடி போட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது என்னன்னு புரிய ஆரம்பிச்சுது எனக்கு இப் இப்படிதான் இருக்கும் நான் ஏத்துக்கிட்டேன் இப்படிதான் இருக்கும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிஸ்னஸ் இப்படிதான் இருக்கும் நம்ம வெளியே போறோம் வெளியே போக தான் செய்வோம் நம்ம உள்ள இருக்கணும் அந்த எண்ணம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்பயே ஒரு ஒரு சின்ன மெச்சூரிட்டி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இது வெஸ்டேஜ்ல கஷ்டம் இருந்தாலும் இதை விட கஷ்டம் கிடையாது வெளியே பண்றது கரெக்டா வெளியே பண்ண கஷ்டத்தை விட அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு அதுல இருந்து வெஸ்டேஜ்ல இருக்கிற கஷ்டம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல நான் இப்போ ஒரு வேளை நான் வெளியே அந்த வேலையெல்லாம் செய்யாமல் கஷ்டமே படாமல் எங்கள் வீட்டில் அந்த வண்டி வாங்கி கொடுத்துட்டு கஷ்டமே இல்லாமல் படிக்க வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து வெஸ்டில் ஜாயின் பண்ணி இந்த இதனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் விட்டு போயிருப்பேன் கண்டிப்பாக அது நடந்தாலும் நடந்துருக்கும் ஆனால் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இது அதை விட இது கஷ்டம் கிடையாது திரும்ப திரும்ப போய் பாத்ரூம் கடவுளுக்கு பதில் இங்கேயே பண்ணிட்டு போயிடலாம் இங்கேயே தான் அசிங்கப்பட்டு போயிடலாம் அப்படின்னு தான் ஓச்சினேன் அதுக்கப்புறமா நல்லதையும் ஏற்றுக்கிட்டேன் இப்படி தான் இருக்கும் பொருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏழாவது மாதத்தில் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன் ஏழு மாதம் ஃபிப்ரவரியில் பிரான்ஸ் அட் அடிக்கிறேன் ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன் ஃபிப்ரவரியில் பிரான்ஸு இதுக்கு முன்னாடி எயிட் பசங்க இருக்கும்போது எயிட்டில் இருக்கும்போது அவார்ட் ஃபங்க்ஷன் கோயம்புத்தூரில் சரவண சார் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எயிட்டில் போகிறேன் நான் அவார்ட் ஃபங்க்ஷனில் அப் நான் அப்போ வந்து கோயம்புத்தூரில் அவார்டு அவார்ட் ஃபங்க்ஷன் இங்கேருந்து நான் போகணுன்னு நினச்சிட்டேன் போகிறதுக்கு எப்படியும் ஒரு எட்டு மணி நேரம் ட்ராவல் அங்கே அதுக்கு பஸ்ஸுக்கு எப்படியும் ஒரு ஐநூறுரூவா எழுநூறுவா தான் ஆகும் போயிட்டு வரதுக்காகது அதுக்கு ஒரு ரூபாவது இருந்தால் தான் போயிட்டு வர முடியும் அதுக்கு போயிட்டு அதுவே கஷ்டம் அங்கே போகிறதுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு என்ன ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அங்கே போயிட்டு ஒரு அப்பேனு சொல்லிவிட்டு அங்கே போய் ஃபோர்ஸ் பண்ணாங்க கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக நான் போகலான் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக போங்க போங்கன்னு சொல்லி நான் எயிட்டில் வந்துட்டு அங்கே ஒரு மோட்டிவேஷன் ஆச்சு வேன் போகக்கூடாதுன்னு நினச்சி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனாக ஒரு மோட்டிவேஷன் எல்லாரும் அவார்டு வாங்குறாங்க எல்லோரும் லாக்ஸ் இன்கம் வாங்குறேன்னு சொல்கிறாங்க எல்லோரும் கார் வாங்குறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துச்சு நம்மளும் பண்ணுவோன்ட்டு ஒரு எண்ணம் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போய் காலை காலையிலங்க அங்கே போய் தூக்கத்தில் உட்காந்து இருக்கிறேன் அப்படி இருந்துச்சு அங்கே பேசுகிறத கேட்டு அந்த ஒரு சுறுசுறுப்பு வந்துடுச்சாங்க இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சிடுச்சு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அது முடிச்சுட்டு வந்தேன் அது டிசம்பரில் அவார்ட் ஃபங்க்ஷனு ஜனவரி டுவெல் வந்தேன் பிப்ரவரியில் பிரான்ஸ் அது எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரெடி நம்ம வேலை செய்கிறோம் ஆல்ரெடி ஒரு சின்னதாக ஒரு நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்குது அதில் பெட்டோல் ஊற்றி விட்டாங்க அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ட்டு திரும்ப வேகமாக ஏரிய ஆரம்பிச்சுது திரும்ப நிறைய ஐடியா போட்டோம் பிரான்ஸ் அடிச்சு ஏழாவது மாதத்துல திரும்ப என்னாச்சுன்னா திரும்ப நான் குவாலிஃபை நான் என்ன வச்சேன்னா கஷ்டப்பட்டு வந்தாச்சு ஏழு மாதத்துல இதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மள விடிவு காலம் பொருந்தது நம்ம விடிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதம் மாதம் சம்பளம் வந்துடும் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு திரும்ப அடுத்த மாசம் நான் குவாலிஃபை சரி பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் திரும்ப நான் குவாலிஃபை திரும்பவும் அடுத்த மாதம் நான் குவாலிஃபை தொடர்ந்து ஏழு மாசத்துக்கு நான் குவாலிஃபைலேயே இருக்கிறேன் தொடர்ந்து ஏழு மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆயிடுச்சு இன்கம் வரல ஆனால் என் மைண்ட் அப்செட்ல இருந்தாலும் என் டீமுக்கிட்ட நான் அதை காட்டவே கிடையாது அப்படியே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் தானே ராஜ்குமார் சார் நான் பிரான்ஸ் அடிக்கும்போதுலாம் என்கிட்ட டெய்லியும் பேசுவார் டெய்லியும் பேசிகிட்டே ஒன் ஹவர் ஒன் ஹவர் பேசிகிட்டே இருப்பார் அவர் அவர் பேசும்போது சூப்பராக பேசுவார் அவர் மாதிரியே பேசணும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் மாதிரியே பேசணும் எப்படி அவர் அவர் மட்டும் அவருக்கு மட்டும் எப்படி தோணுது அப்படிலாம் யோசிப்பேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுறத பார்த்து இந்த மாதிரி நம்ம டவுனஸ் யோசிக்கணும் அப்படி யோசிக்க வைக்கணும் அப்படின்னு வச்சு கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்கு கோழி ஃபிலேயே இருக்கிறேன் அது ஒரு டைமில் நல்லா வச்சு பாருங்க திரும்ப பிரான்ஸ் அடித்து ஏழு மாதம் அடுத்த ஏழு மாதம் மொத்தம் ஒரு பதினாலு மாசம் ஆயிடுச்சு இந்த பதினாலு மாசத்துல நடுவில் ஒரு மாதம் தான் நான் சம்பளமே வாங்கியிருக்கிறேன் பிராண்ட்சுக்கு மூவாயிரம் ரூபா சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா கிட்ட வாங்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு அந்த பிரான்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போகிறது விட்டேன் சின்ன சின்ன வேலைக்கு பர்ச்சேஸ்க்காக தான் வேலைக்கு போவேன் சரி அது ஃபுல் டைம் பண்ணுவோம் அதுவும் போக தேவையில்லை ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் பண்ணேன் அப்போ நான் நானாவது வேலைக்கு போனால் தான் கொஞ்சமாவது ஒரு கொஞ்சமாவது மேனேஜ் பண்ண முடியும் ஒரு ஐநூறுரூவா நானூறு வரணும் டெய்லியும் அப்பதான் கொஞ்சமாவது மேனேஜ் பண்ணலாம் ஏன்னா அப்போ அந்த அந்த டைம்ல எங்க தம்பியும் ஸ்கூல் தான் படிச்சுட்டு ரெண்டு பேருமே அவங்களாம் சின்ன சின்ன வேலைக்கு எப்பயாவது அவங்க போவானுங்க அப்போ அந்த ஒன்றரை வருஷத்துக்கு சம்பளமே எல்லாம் வேலை செய்கிறேன் நான் விஸ்டேஜில் அப்போ ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எப் வந்தாச்சு ஒரு பாதி கடையில் தாண்டி ஆச்சு கிவப் பண்ணக்கூடாது திரும்ப பதினாலது மாதத்தில் வந்து நான் சில்வர் அடிக்கிறேன் செம்ம சந்தோஷம் எனக்கு அக்டோபரில் அக்டோபர் மாதம் என் பர்த்டே அக்டோபர் முடியும் போது நான் சில்வர் எனக்கு பேனர் போடுறாங்க சில்வர் டைரக்டர் அப்படின்ட்டு பதினாலு மாதத்துக்கு அப்புறம் அந்த மாதம் வந்தது நல்லா பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங்கோடு குவாலிஃபை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால் பிவி காட்ட முடியல சைடு பிவி அவ்வளோ பின்னாடி போட்ட எஃபோர்ட் எல்லாமே சில்வர் டாக்டர் குவாலிஃபை பண்ணும்போது டீம் பில்டிங் ரெண்டாயிரத்தி ஐநூறு தாண்டி போகுது அது போய் நேருக்கு இருக்குது சைடு அப்படி இவ்வளோ பிவி வருது அப்படின்னு நான் ஆச்சரியமா பார்க்குறேன் ரெண்டு மூணு லெக்லேருந்து பிவி வருது சைடுல இருந்து அந்த நல்லா டெவலப் ஆகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா செம்ம எஃபோர்ட் போட்டேன் என் மனசுல என்ன தோணுச்சுன்னா இந்த ஃபோட்டோல இருக்கிறது பாருங்க வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு இது வந்து இந்த கோட் வந்து எல்லாருக்குமே தெரியும் டிவியில் பார்த்திருப்போம் படத்தில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம் இது இது மட்டும் தான் மைண்ட்லேயே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டாச்சு பொறுமையாக வந்தாச்சு இதுக்கு மேலே வேகமாக பண்ணணும் இப்போ டீம் ஃபர்ஸ்ட்டு பாருங்க டீம் இல்லை ஜீரோல இருந்தோம் இன்வைட் பண்றது கஷ்டமா இருந்துச்சு ஐடி போடுறது கஷ்டம் இதெல்லாமே கஷ்டமா இருந்துச்சு அந்த அதுலேயுமே நம்ம பண்ணி டீமை டெவலப் பண்ணி சில்வருக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் இதை விட வேகமாக பண்ணணும் இப்போ இருக்கிற டீமே பெருசாக்கணும் என் மைண்டில் ஃபுல்லாக இது மட்டும் தான் தோணுது இப்போ இருக்கிற டீம் எப்படியாவது பெருசாக்கணும் என் அப்படியே என்ன டெய்லியும் பேசிகிட்டே இருக்கிறாரு நானும் நைட் நைட்டு ஒன்றரை மணி ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஃபோன் பேசிகிட்டே இருப்பேன் என் அப்படியே நைட்டு நைட்டில் பேசுவார் பத்து பதினொன்று மணிக்கு மேலே அவர் அவர் முடிச்சிட்டேருக்கு நான் என் டவுன்லைண்டாக பேசுவேன் யாராவது வருவாங்க டவுன்லைன் பேசுறதுக்கு அவங்ககிட்ட நான் பேசுவேன் என்ன வேலை செய்யறது எதுவுமே தெரியாது ஏதாவது ஒன்று பேசிட்டே பேசிகிட்டே இருப்பேன் அவங்க அவங்க என் என்னை பொறுத்த வரைக்கும் மைண்டு மாறக்கூடாது வெஸ்டேஜ் வெஸ்டேஜில் மைண்டு மாறாமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு என் மைண்டு மாறாமல் நான் பார்த்துக்கணும் அது டெய்லி மீட்டிங் பார்க்கணும் அடுத்தது என் டவுன்லைன் மைண்டை மாறாமல் பார்த்துக்கணும் அவங்க மைண்டு மாற அவங்களுக்கு கஷ்டம் நினைக்கக்கூடாது கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு மேலே வந்துடலான்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்போ அவங்க மைண்டு மாறக்கூடாதுக்காக பகலில் ஃபுல்லாக பேசுவேன் நைட்டில் லேடிஸ் மாட்டாங்க அப்போ நான் ஜென்ஸுக்கு டென்ஸ் டவுன் அவங்க அவங்ககிட்ட நான் பேசுவேன் எல்லா மீட்டிங் எடுக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருப்போம் இவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுவேன் அதுக்கப்புறம் நான் என்கிட்ட நான் நானே சொல்லிக்கிட்ட விஷயம் என்னன்னா திரும்பி பார்க்க மட்டும் கூடாது பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்கக்கூடாது நான் குவாலிஃபை தான் மறந்துடுவோம் நான் குவாலிஃபை மறந்துட்டு தான் நம்ம ஆகணும் குவாலிஃபை பண்ணியாச்சு இதுக்கு மேலே நம்ம இன்கம் கார்டு டெவலப் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இன்கம் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க ப்ரான்ஸ் எஸ்ட்டு அவங்களுக்கு சம்பளம் வரல இதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க இதை இந்த கொஷினை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதுக்கே நான் தனியாக ட்ரைனிங் போகணும் போல அது அந்த அளவுக்கு எனக்கு இருந்த இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுக்கப்புறம் எப்படியாவது குவாலிஃபை பண்ணிடணும் மாதம் மாதம் நம்மளோட குவாலிஃபை பண்ணணுன்ற எண்ணம் தான் இருந்துச்சு வேகமாக பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இயர் இருக்கும் வெஸ்டேஜ் பண்ணுறவங்களுக்கு நிறைய இன்கம் வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு வருஷம் பிக்கப் ஆயிருக்கும் அவங்க ஸ்டில் ஜாயின் பண்ண மந்தா இருக்கும் வருஷமா இருக்கும் இல்லை அடுத்த வருஷமா இருக்கும் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜாயின் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போச்சு நான்கொழிஃபுல்லே போயிடுச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருது பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு எனக்கு தெரியாது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிக்கும் போது தான் இருக்கிறேன் ஜன் டிசம்பர் ஜனவரி ஜனவரி பொங்கல் டைமில் ரூபாய் இன்கம் அந்த எட்டாயிரூவா வச்சு தான் அந்த பொங்கல் செலவுலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம் டீம் பில்டிங்கோட குவாலிஃபைடு அதுக்கப்புறமா பிப்ரவரி மாதம் வரும்போது கோல்டு அச்சீவ் பண்ணுறேன் எனக்கு ஒரு ரெண்டு கிலோ சில்வர் வராங்க இன்னொரு கிலோ பிரான்ஸ் வராங்க நான் கோல்டு அச்சீவ் பண்ணுறேன் டீம் பில்டிங்கோட நான் அச்சீவ் பண்ணுறேன் கோல்டு அப்பயுமே சைடிபிவி அதிகமாக தான் வருது ஏன்னா எனக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சிடுச்சு எனக்கு வந்து இவ்வளோ நாள் பண்ணதுக்கு என்ன பண்ணணுன்ற ஒரு விஷயம் எனக்கு இப்படி தான் பண்ணணும் ஸ்மார்ட் ஒர்க் நிறைய ஸ்மார்ட் ஒர்க் சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நிறைய பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஒரு எல் எடுக்கிறேன் ஏப்ரலில் பிப்ரவரி கோல்டு ஏப்ரல் எல் ஓபி ஃபர்ஸ்ட்டு எல் ஓபி இருபத்தி எட்டாயிரரூபா சம்பளம் என் வாழ்க்கையிலேயே அதுதான் அது அதிகமான சம்பளமே இது வரைக்கும் ஏன்னா அது ரொம்ப அதிகமான சம்பளம் இல்லை முப்பதாயிரரூபா கிட்ட முப்பதாயிரம் வச்சுக்கோங்க முப்பதாயிரரூபா சம்பளம் எனக்கு இது வரைக்குமே ஐயாயிரரூபா வச்சு ஒரு எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஒரு வயசு இருக்கிற வரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் வச்சு ஓட்டி வச்சு ஃபேமிலி ஃபுல்லாக அதுதான் அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு நான் போயிட்டு வர வேலைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சேர்த்துப்போம் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வச்சுப்போம் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வச்சு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணுன்னு தெரியும் எல்லாமே பண்ணியாச்சு இப்போ இருபத்தி எட்டாயிரரூபா சம்பளம் எனக்கு அவ்வளோ ஹாப்பி அப்படியே எங்கள் அம்மாக்கு போய் ஒரு கோல்டு ரிங்கு சாரி இயரிங்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினோம் கோல்டு எங்கள் அப்பா இருக்கும்போது கோல்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அது செலவு பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கோல்டு வாங்கி கொடுக்குறேன் ஒரு கம்மல் அந்த கம்மல் தான் இன்னும் போட்டுக்கிறாங்க அந்த பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா அந்த கம்மல் நான் அதுவுமே நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் இவ்வளோ சம்பளம் வருது இதுக்கப்புறம் இன்னுமும் வேகமாக பண்ணணும் என் மைண்டில் இது மட்டும் தான் ஓடுது வந்தாச்சு ஆனால் இதுக்கு மேலே இன்னும் வேகமாக பண்ணிக்கிட்டே போகணும் அப் மட்டும் பண்ணிகிட்டே கூடாது ஸ்லோவாக கூடாது அந்த மைண்ட் நம்மளுக்கு மாறக்கூடாது சரவணன் சார் அவார்ட் ஃபங்க்ஷன் வருது அவ திருப்பூரில் கோல்டு ரெட்டில் அவார்டு வாங்குறேன் கிரீஷ் சார் அவார்டு கொடுத்தாரு ஸ்ரீராம் ப்ரோவும் கிரீஷ் சார் இப்போ ஃபஸ்ட் டைமாக நான் வந்து நான் ப்ரான்ஸில் அவார்டு வாங்கியிருக்கிறேன் கம்பெனி அவார்ட் ஃபங்க்ஷனில் நான் கோயிலி இல்லையே போய் அவார்டு வாங்கினேன் ஆனால் இப்போ குவாலிஃபை பண்ணி எல்லோபியோட ஓபியோட இருபத்தெட்டாயிரரூவா இன்கமோட போய் அவார்டு வாங்குறேன் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஏப்ரலில் தான் அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சாங்க அந்த ஏப்ரல் மந்த்தில் அந்த மாதம் நான் எல்லோபி எடுக்கிறேன் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் மந்த் எண்டில் வந்துச்சு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறதுக்குள்ள நான் எல்லோபி எடுத்துணுன்னு சொல்லிட்டு எல்லோபி எடுத்துட்டேன் அவார்ட் ஃபங்க்ஷன் கோல்டு டேரக்டர் அவார்ட் வாங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ எடுத்துட்டேன் அடுத்த மாதம் இன்கம் வருது அடுத்தது மே மந்த் ஏப்ரலில் அவார்ட் ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்கியாச்சு அடுத்த மாதமே அப்படியே ஸ்டார் அச்சீவ் பண்ணுறேன் ஸ்டார் டேரக்டர் ஸ்டார் டேரக்டர் அச்சீவ் பண்ணோன்னா சரவன் சார் மெசேஜ் பண்ணுறாரு நல்லா பண்றீங்க நல்லா சொன்னாங்க உங்களை பத்தி ராஜ்குமார் சார் சொன்னாங்க அப்படின்ட்டு மெசேஜ் அது எனக்கு செம்ம சந்தோஷம் என்னடா இவருலாம் மெசேஜ் பண்றாரு அப்படின்ட்டு நான் அப்படின்னு சொல்லும் போது அம்மா அப்படி பண்ணுவாங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு அது இன்னும் ஒரு மோட்டிவேஷன் நெக்ஸ்ட் மந்த்து அப்படியே இன்கம் திரும்ப டவுன் ஆச்சு ஸ்டார் அச்சீவ் பண்ணுறேன் திரும்ப இன்கம் டவுன் ஆகுது இருபத்தி அந்த இன்கம் பத்தொம்பதாயிரத்தி அறநூறுவா எனக்கு இந்த டைம்ல அப்செட்லாம் சுத்தமாக ஆவே கிடையாது அப்செட்டாக ஒன்றும் அவ்வளோ எதுவுமே இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாகவே தெரிஞ்சது இது பிஸ்னஸ் வந்து இப்படிதான் போகும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் நம்மளுக்கு வந்து இதில் இறங்குறதுனால தான் ஏறுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஃபிக்ஸ்டு சேலரி போட்டுடலாம் ஸ்டார் தான் சம்பளம் சில்வர் கிலோ தான் சம்பளம் அப்படின்ட்டு அப்போது இது வந்து இது எனக்கு இது எதனால குறைஞ்சிதுன்னு எனக்கு தெரியும் அடுத்த மாதம் எப்படி பண்ணணும்னு தெரியும் அதனால இந்த டைமில் எனக்கு சுத்தமாக ஒரு ஃபீலிங்கும் கிடையாது எனக்கு இந்த கோல்டு இந்த சில்வர் சில்வர் கோல்டுலாம் வர டைமில் எனக்கு சுத்தமாக அந்த எமோஷனே போயிடுச்சு ஃபீல் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அப்செட் ஆகிறதுக்கோ அந்த மாதிரி எமோஷன் கிடையாது டீம்ல நான் இப்போ பேசும்போது கூட அவங்களுக்கு சுத்தமாக எந்த எமோஷனுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி அந்த அந்தமாரி மாறிட்டேன் நான் யாருக்குமே அந்த ஃப்ரீயாக விட்டுறது அந்த அது எதுவுமே கிடையாது அந்த எமோஷன் விட்டுறணும் பிஸ்னஸ் பொறுத்து எமோஷனே இருக்கக்கூடாது ஏன் என்னோட வாட்ஸ்அப் டீப்லேயுமே நான் இப்போ வரைக்கும் அதான் வச்சிருக்கிறேன் பிஸ்னஸ் மேனுக்கு எமோஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடையாது எதுவுமே எதுவுமே கிடையாது அவங்க தெரிஞ்சதெல்லாம் வெறும் காசு மட்டும்தான் அதில் என்ன அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும் இந்த இன்கம் டவுன் ஆகும்போது கூட எனக்கு எதுவுமே ஃபீலே ஆகலை அடுத்த மாதமே ஜூன் மந்த்துமே திரும்ப இன்கம் வந்து குரோத் ஆச்சு இருபத்தி ரூபாய் இன்கம் அந்த மாசம் தான் வந்து கம்பெனில புதுசா பிளான் மாத்துனாங்க எல்லோபிக்கும் அதிகமான இன்கம் அப்படின்னு இன்கம் அதிகமாச்சு நெக்ஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்ல ஜூலைல ஆகஸ்ட்லயுமே ரெண்டாவது கிலோபி எடுக்கிறேன் ஏப்ரல்ல ஃபர்ஸ்ட்ல கிலோபி எடுத்தேன் திரும்ப ஜூலைல ரெண்டாவது கிலோபி முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கிட்டத்தட்ட நாப்பதாயிரம் ரூபா நாப்பதாயிரம் பாக்காம தலையா சுத்திட்டுச்சு எனக்கு எப்படா நாற்பதாயிரம் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் யோசிச்சு கூட பாத்துக்கிடையாது நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குவோன்ட்டு அடுத்த மாதம் போனோம் அடுத்த மாசமே ஐம்பதாயிரம் சம்பளம் மந்த் முடியுது இந்த நாப்பதாயிரும் இன்னும் காலி ஆகலை நல்லா நாற்பதாயிரம் இன்னும் காலி ஆகல அப்படியே இருக்குது அடுத்த மாதம் ஐம்பதாயிரம் வருது திரும்ப ஆகஸ்டில் இந்த ஆகஸ்ட் மாதம் தான் நான் ஜாயின் பண்ணி ரெண்டாவது வருஷம் இந்த ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கும்போது நான் ஜாயின் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ரெண்டாவது வருஷத்தில் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் இவ்வளோ ஹாப்பி எங்கள் வீட்டை ஃபுல்லாக சப்போர்ட் தான் அதுக்கப்புறம் எல்லாம் பாசிட்டிவாக பேசுகிறாங்க எங்கள் வீட்டில் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு திங்க்ஸும் வாங்கிட்டே இருப்பேன் இன்கம் வச்சு அதை வந்து இது வரைக்கும் எனக்குன்னு எதுவுமே பண்ணவே கிடையாது எனக்கு ஒரு மோதிரம் கையில் போகிறதுக்கு செயின் எதுவுமே நான் பண்ணவே கிடையாது எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே வாங்கியிருப்பாங்க ஏன்னா இப்போ எனக்குன்னு ஒன்று பண்ணுமோ ஒரு ஒரு ஹாப்பி இருக்கிறதே கிடையாது எனக்குன்னு என்னோட இன்கம்ல எனக்கு வாங்கி நான் ஏதாவது பண்ணணுன்னா எனக்கு அது சந்தோஷம் கிடையாது நம்ம ஃபேமிலிக்கு பண்ணா ஒரு சந்தோஷம் இருக்குது அதனால ஒரு ஒரு மாசமும் மாதமும் ஒன்று ஒன்று வாங்கிடுவேன் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ஆகஸ்ட்டில் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் வந்து எடுத்தேன் அப்படியே மூணாவது மாதத்துல மூணாவதுல கிலோவி நான் ரெண்டாவது விலை கிலோ எடுத்து ரெண்டு மாதம் தான் ஆச்சு ஜூனு சாரி ஜூலை ஆகஸ்ட் திரும்ப செப்டம்பர்ல இருந்து மூணாவது வில எடுத்துட்டேன் எழுபத்தி மூணாயிரம் சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் பார்த்ததுக்கே எனக்கு அப்படி இருந்துச்சு இப்போ எழுபத்தி மூணாயிரம் சம்பளம் வந்துருச்சு செப்டம்பர்ல அக்டோபர்ல திரும்ப எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் நவம்பர்ல எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் எண்பத்தி மூணாயிரம்லாம் பார்க்கும் போது அவ்வளவுதான் எனக்கு எனக்கு எங்க வீட்டில் நம்பவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்கன்னா இது நெச்சமாலுமே வருதான்னு கேட்பாங்க நஜமாலயுமே தான் வருதா என்னால் இன்னமும் நம்ப முடியானுங்க ஒரு லட்ச ரூபா வாங்கினதுக்கப்புறமும் அப்படிதான் அங்கே திங்க் பண்ணுவாங்களே இதுவும் நம்பவே முடியலன்ட்டு என்ன நம்பவே முடியாதுல்ல எண்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறது எப்படி நம்ப முடியும் ஒரு ஆள் கிட்ட சான்ஸே கிடையாது அப்போ டிசம்பரில் என்ன பண்ணுறேன்னா டைமண்ட் அச்சீவ் பண்றேன் அந்த மாசம் அந்த வருஷம் முடியும் போது டைமண்ட் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடணும் புது புது லெவல் போகணும் நியூ இயர் இருக்கும்போது புதுசாக லெவல் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி டைமண்ட் அச்சீவ் பண்ணிட்டேன் டிசம்பர்லயே டைமண்ட் டேரக்டர் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அப்புறம் டிசம்பர் மந்த் இன்கம் தொண்ணூற்றி ரூபாய் தொண்ணூற்றி மூணாயிரம் கிட்ட வந்துருச்சு தொண்ணூறாயிரவா இன்கம் வாங்கியாச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் ஒரு இதுவாக ஸ்டார்ட் ஆனாலும் முடியும் போது செம்ம ஹாப்பி என்னை யோசிச்சதே கிடையாது நல்லா பார்த்தீங்கன்னா ஜனவரியில் எட்டாயரூவா இன்கம் வந்துச்சு அந்த வருஷம் முடியும் போது டிசம்பரில் தொண்ணூற்றி மூணாயிரம் இன்கம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மடங்கு அதிகம் பத்து மடங்கு அதிகமான ஒரு இன்கம் நான் வந்து வெளியே வேலைக்கே போயிருந்தாலும் நான் இப்போ இந்த தொண்ணூறாயிரம் வா வாங்க வாங்கினாலும் கூட எனக்கு ஒரு டவுட்டு தான் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐநூறுவா இன்க்ரிமெண்ட்னு போட்டாலும் தொண்ணூறாயிரம் வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் வேலை செய்யணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செம்ம ஹாப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூற்றி மூணாயிரம் இன்கம் வாங்குறேன் அப்புறம் தொண்ணூற்றி ஓவாயிரம் இது போல் அந்த நைன்டி தௌசண்ட் இன்கம்லாம் வந்துட்டே இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவதுன்னா திரும்ப இன்கம் குறையுது இந்த வருஷமே இருந்து இன்கம் குறையுது எண்பத்தி மூணாயிரம் எண்பத்தி ஓராயிரம் எண்பதாயிரம் திரும்ப குறையுது எண்பதாயிரம் வரைக்கும் வந்துருச்சு இந்த இந்த டைம்லேயும் எனக்கு சுத்தமாக எந்த ஃபீலிங்குமே கிடையாது எனக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது எந்த ஃபீலிங் கிடையாது இன்கம் குறையுதுன்ட்டு ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இது எப்படி ஏற்றுறது இது ஏன் குறையுது அதுக்கப்புறம் நான் வேலை தான் அதிகமாக செய்ய ஆரம்பித்தேன் போக போக எல்லாருக்குமே அப்படி தான் போக போக உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லாம இல்லாமல் போயிடும் அந்த இன்கமில் சொல்கிறேன் இன்கம் டவுன் ஆகும்போது அப்செட் ஆகுறது ஸ்டார்டிங்கில் இருக்கும் பிரான்ஸு சில்வரில் இருக்கும்போது போக போக அது இருக்கவே இருக்காது அதிகமாக இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜூன் ஜூலையில் ஜூனில் எண்பத்தி ஆறாயிரம் திரும்ப இன்கம் க்ரோத் ஆகுது அந்த ஒரு மாதம் திரும்ப ஒரு ரூபாய் இன்கம் அதிகமாகுது ஜூலையில் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரரூவா கம்மி ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த வருஷம் ஜூலையில் அப்படி வந்து அந்த அந் அது யோசிச்சிட்டே இருந்தேன் ரூபாய் போச்சு ரெண்டாயிரூபா போச்சுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அது அப்போ இங்கே ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்தோம் ஜெய்பிரஸ்டரெலாம் தான் வந்தோம் நான் சொல்லிட்டே இருந்தேன் ரெண்டாயிரம் போச்சு ரெண்டாயிரம் வச்சுட்டு அவங்களும் எனக்கு ரெண்டாயிரம் போச்சு மூணு லட்ச ரூபாய்க்கு அப்படின்றாங்க அதனால் அது வந்து ஒரு அது ஹாப்பி தான் அது ஒன் லேக் கிட்டே வந்தாச்சு அப்படின்ட்டு லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டில் ஒன் லேக் ரீச் ஒரு ரூபா சம்பளம் வாங்கியாச்சு நான் ஜாயின் பண்ணி மூணாவது வருஷம் அது நான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் மாதம் ஆகஸ்ட்டில் நாற்பது நாலு ரூபா இன்கம் ஃபர்ஸ்ட் மாதம் இன்கம் அந்த நாற்பத்தி நாலு ரூபா பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் என்ன சொன்னாங்க ஏன்னா இவ்வளோ பேர்ட்ட பேசியிருக்கிற இவ்வளோ பேர்ட்ட இன்வைட் பண்ண இவ்வளோ ஐடி போட்டுறேன் நாற்பத்தி நாலு ரூபா வாங்கிருக்கிறேன் இதுக்கடா அப்படி பண்ணன்னு அடுத்த அடுத்த வருஷம் ஆகஸ்ட்டில் ஐம்பதாயிரூவா சம்பளம் பாதி பேருக்கு மேலே பாசிட்டிவா பேச ஆரம்பித்தாங்க எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் ஒரு லட்சரூவா சம்பளம் அடுத்த ஆகஸ்ட்ல மூணு வருஷம் ஜாயின் பண்ணி மூணாவது வருஷம் ஆகஸ்ட்டில் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் இந்த ஜெயிச்சிட்டோம் மாறா டிவியில் சொல்கிற மாதிரி ஜெயிச்சிட்டோமாறா அப்படின்ற மாதிரி தான் அது ஒன் லேக் இன்கம் எனக்கு ஒன் லேக் இன்கம் சரவண்ட் சார் கண்டிப்பா அவர் வந்து கங்க்ராட்ச் பண்ணார் அப்புறம் என் டீமுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னால் இவ்வளோ ஒரு ஜேர்னியில் நம்ம தனியாக பண்ண முடியாது டைமண்ட் டேரெக்டர் மீனாஸ்டர் இவங்க டைமண்ட் டேரக்டர் மந்த்லி இவங்களுக்கு ஒரு எண்பதாயிரருவா இன்கம் இருக்கிறாங்க இந்த மாதம் எண்பதாயிரரூவா இன்கம் புதுசாக வீடு கட்டுறாங்க முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க அது கட்டி முடிக்க போகிறாங்க நெக்ஸ்ட் என் ஸ்டார் டேரெக்டர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது குழல் போது மணி ஸ்டர் சங்கீதா சிஸ்டர் மாத்தி உருவா குழல் வந்து என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல இருந்து ஒன்னா போடச்சேன் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும் எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணலாம் குழந்தை மட்டும் கடைசி வரைக்கும் மேல வந்தாச்சு தௌசண்ட் இன்கம் போது மிஸ்டர் பார்த்தி தௌசண்ட் மேல இன்கம் நெக்ஸ்ட் கோல் டரக்டர்ஸ் பிரபாதிஸ்டர் திவ்யா ஸ்டர் சண்முக லட்சுமிஸ்டர் சுபாஷ் ஸ்டர் இல்ல பிரபா ஸ்டருமே கோல்ட் டேரக்டர் ரெண்டு லக் எவ்வளோ எடுக்கிறாங்க நாற்பதாயிரம் மேல அவங்களுக்கு இன்கம் எடுக்கிறாங்க இல்ல லாஸ்ட்ல இருக்கிற சுபாஷ்ணி சிஸ்டர் வந்து அவங்களும் என் ஃப்ரெண்டு தான் நானும் குழல்லு சுபாஷ்னி எல்லாமே ஸ்கூல் எல்லாம் ஒன்னா தான் படிச்சேன் ஒரே கிளாஸ் குழல் மூலியமாக வந்தவனா சுபாஷ் நிஷ்டர் நெக்ஸ்ட்டு கோல்ட் ஆக்ட்ரெஸ் தேவா ப்ரோ ஃபேமஸர் சந்தேஷ்டர் உங்கள் மூணு பேருமே ஒரே டீமு அப்ளை டவுன்ஸ் எல்லாருமே மூணு பேருமே எடுக்கிறாங்க மூணு பேருமே தரண்டு தௌசண்ட் மேலே இன்கம் எடுத்துக்கிறாங்க முப்பதாயிரத்துக்கு மேலே இன்கம் அப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க அதனால இப்போ டீம்ஸ் எல்லாமே கரெக்டான ஆள் அவங்களா வருவாங்கலாம் கிடையாது நம்மளா பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணணும் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களும் இந்த சொல்லி கொடுக்கணும் நிறைய அவங்க டெவலப் பண்ணணும் அவங்கள ஒரு லீடராக மாற்றணும் அவங்க எல்லா வேலையுமே பண்ணணும் அவங்க மீட்டிங் எடுக்க தெரியணும் அவங்களுக்கு ஒரு கால் பேச தெரியணும் இது எல்லாமே அவங்களுக்கு பண்ண தெரியணும் இது நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கின எல்லாமே திங்ஸ் ஒரு ஒரு மாதமும் ஒன்று ஒன்று வாங்கிடுவேன் ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன் அதில் அதிகமாக கோல்டு தான் வாங்கியிருப்பேன் ஸ்டார்டிங்கில் அது ஒரு ஆசைக்காக எங்கள் அம்மா ஆசைக்காக நான் இந்த நகையாக வாங்கினேன் இந்த இயரிங்ஸு செயின்னு மோதிரம் இதெல்லாமே அப்புறம் எங்கள் அம்மா வாங்கினேன் ஃபோனு கம்மல் கீழே இருக்கிற அந்த கம்மல் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கின கம்மல் எங்கள் வீட்டுக்கு வந்தால் டிவி ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு டிவி மொத்தமாக சேர்த்து ரெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்த கிட்ட இதுக்கு மேலே வாங்கியிருக்கிறேன் அப் இதுக்கு மேலே வாங்கினது எல்லாமே எதாவது ஃபங்க்ஷன் வரும் அவங்களுக்கு செய்யறதுக்காக ஆரப்பி இது ஏன்னா இப்போ எங்க எங்கள் அப்பாவை தான் செய்யணும் இதெல்லாமே அவர் தான் தாய்மாமன் அஞ்சு ஏழு ஏழு அத்தகைய எனக்கு அவருக்கு வந்து இவரு இவங்க இவரு தான் வந்து தாய் மாமன் அவங்க பசங்களுக்கெல்லாம் ஆனால் அவர் ஏற்றது நாங்கள் தான் செஞ்சாகணும் அதனால் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது ஒன்று ஒன்று செஞ்சிருவோம் அது ஒரு எயிட்டி தௌசண்ட்க்கு மேலே இரு செஞ்சிருப்போம் நான் இதை கணக்கு சேர்க்கலை அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இப்போ நான் கீழே காட்டுற ஃபோன் வந்து முப்பதாயரூவா ஃபோனு இப்போ நான் அதில் இப்போ அதில் தான் மீட்டிங் எடுக்கிறேன் நான் ஏன் ஏன் ஃபோன் ரூபாய்க்கு வாங்கினா இந்த ஃபோன் வந்து ஸ்ட்ராங்கான ஃபோன் தண்ணியில் வந்தாலும் ஒன்றும் ஆகாது கீழே போட்டாலும் உடையாது இதில் லான்ச் ஆன உடனே வாங்கினேன் டியூவில் வாங்கலை இஎம்ஐலாம் போடவே கிடையாது மொத்த காசுமே மொத்தமாக அப்படியே ரெடி கேஷாக கொடுத்து நான் வாங்கிட்டேன் அது லான்ச் ஆன உடனே போய் காசு கொடுத்தேன் பத்து நாளைக்கு அப்புறம் தான் சேலுக்கு வந்துச்சு அப்படியே வாங்கி வந்தாச்சு நான் ஜாயின் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணும்போது போது வச்சுருந்த ஃபோன் வந்து அது ஒரு டூ ஜிபி ரேம் ஃபோனு அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் பழைய ஃபோனு ஜாயின் பண்ணும்போது சார்ஜ் நிற்காது நான் ஃபர்ஸ்ட் டைம் விஷயில பேசும்போது பேசின ஃபோனே சார்ஜ் போட்டு தான் பேசணும்னு எப்பயுமே நான் சார்ஜ் போட்டுகிட்டே தான் பேசுவேன் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கூட வாங்க மாட்டேன் ஏன்னா அது ப்ளூடூத் ஹெட்ஃபோனு மினிமம் ஐநூறுரூவா தான் இருக்கும் ஐநூறு காசு கொடுத்து அது ரேட் அதிகம் ஐநூறுபாண்டது அவ்வளோ பெரிய காசு அதனால ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கூட வாங்க முடியாது சார்ஜ் போட்டு அடிக்கடி பேசுவேன் ஸ்பீக்கரில் போட்டு பேசுவேன் ஃபோனு வெடிச்சிருமாலாம் தான் இருப்பேன் நான் சார்ஜ் போட்டு பேசணுமேன்ட்டு அதனால அந்த ஆசைக்காக எனக்காக நான் வாங்கினது இது மட்டும் தான் என் ஃபோன் முப்பதாயிரவா ஃபோன் நெக்ஸ்ட் நான் இது வரைக்குமே நான் வெஸ்டேஜ்ல வாங்கின இன்கம் டோட்டல் இன்கம் கே ஒரு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் கேட்டேன் பதிமூணு லட்ச ரூபாய்க்கு இன்கம் பண்ணியிருக்கேன் மூணு வருஷத்துல பதிமூணு லட்ச ரூபாய் இன்கம் ஆனால் இதுல பாதி சம்பளத்துக்கு மேல ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபாய்க்கு மேல இந்த ஒன் இயர்ல வாங்கினது மட்டுந்தான் ஒன் இயர் கூட ஏழு எட்டு மாசத்துல வாங்கினது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல மீதி பாதி ஃபுல்லாகவே போன ரெண்டு வருஷத்துல வாங்குனது ரெண்டரை வருஷத்துல தான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா வந்து இந்த ஏழு எட்டு மாதத்தில் வாங்கினது இப்போ இதுவே இந் அடுத்த வருஷம் போன போட்டோம்னா அந்த ஒரு வருஷம் மட்டுமே பன்னெண்டு லட்ச ரூபா போகும் நான் மூணு வருஷமாக வாங்கின இன்கம் அடுத்த ஒன் இயர்லேயே அந்த இந்த இன்கம் வந்துடும் நான் வந்து இன்க் நான் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறேன் நான் அது பண்ணும்போதே இன்கம் டேக்ஸ்லாம் கட்டுறியா அப் அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ச்சியிலாம் இருந்தாங்க அதெல்லாம் ஒரு இது இப்போ வந்து எனக்கு நான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்றது யாருமே கிடையாது எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வந்து வெஸ்டேஜில் இருக்கிற மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேனுக்கு நான் எப்பயுமே கும்பலாக தான் இருப்போம் எங்கள் வீட்டில் தான் எல்லாமே இருப்பாங்க எங்கள் வீடு தான் எல்லோருமே எங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தம்பி எல்லாருக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஏழு எட்டு பேர்கிட்ட எப்பயுமே ஒன்றா எங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க ஸ்கூல்லேருந்து முடிக்கிற வரைக்கும் அவங்க எல்லாருமே ஐடி போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிட்டே வந்துச்சு இப்போ அவங்க எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க நான் மட்டும் தனியாக வந்துவிட்டேன் நானும் குழல் என் கூட குழல் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வந்து வெஸ்டேஜ் பண்ணால் இப்போ அவனும் சூப்பராக பண்ணுறான் ரெண்டு பேரும் தவிர இது எல்லாமே அவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க படத்துக்கு போக மாட்டேன் வெளியே போய் சாப்பிட மாட்டேன் ஹோட்டலுக்கு பிடிச்சது வாங்க மாட்டேன் ட்ரெஸ்ஸு எடுக்க மாட்டேன் நான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்னாலும் எடுக்கவே மாட்டேன் அதெல்லாம் அதெல்லாம் வேணான்றான் எடுத்ததே கிடையாது நான் கடைசியாக ஞாபகம் எனக்கு தெரிஞ்ச எய்த்தில் எடுத்தேன் நான் கடைசியாக பர்த்டே ட்ரெஸ் அதுக்கப்புறம் எதுக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னு எடுக்காம விட்டுருவேன் எங்கள் அம்மா எப்போயாவது போனோன்னே இப்போ எடுத்துன்னு வருவாங்க எனக்குன்னு அது மட்டும்தான் இருக்கும் அந்த காசு செலவு பண்ணுறதுக்குன்றதுக்கு வந்து ஒரு மைண்டே வராது நெக்ஸ்ட்டு இது வந்து இதுதான் மெயின் எனக்கு வந்து என்னால் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸு கொடுக்க முடியும் என்னோடய இருந்து அப்படின்னா நான் சில விஷயத்த நான் சொல்கிறேன் இது வந்து நான் இதை ஃபாலோ பண்ணி நான் இதை இதை ஃபாலோ பண்ணதுனால தான் நான் வந்து அச்சீவே பண்ணேன் கரெக்டாக எனக்கு எனக்கு இது ஸ்டார்டிங்கில் தெரியாது நான் ஜாயின் பண்ண பொறுசிலேயே நான் நோட்டில் எழுதி வச்சு இதான் பாயிண்ட்டு இது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு நான் யோசிக்கல இது வரைக்கும் நான் பண்ணதில் எப்படிலாம் இருந்தால் பண்ண முடியும் நம்ம மைண்ட் அப்செட் ஆகிறதுலேருந்து நம்ம டீம் உடையாமல் இப்படி பார்த்துக்கிறது டீம் கண்டிப்பாக உடைய எல்லாருக்கும் பிரேக் ஆகும் அது பிரேக் ஆகாமல் பார்த்துக்கிறது நம்மளோட டேலண்ட் இந்தமாதிரி சில சின்ன சின்ன விஷயம் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் பி பேஷண்ட் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இப்போ நான் சொன்னதுலேயும் உனக்கு தெரிஞ்சு நான் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருப்பான்ட்டு அவ்வளோ பொறுமை கோபம் படக்கூடாது நீங்கள் பிஸ்னஸில் எமோஷனை தூக்கி போட்டுருங்க நீங்கள் எமோஷனை வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது பெஸ்டேஜில் மட்டும் இல்லை நீங்கள் லைஃப்லேயே கூட எமோஷனை வச்சிக்கிட்டு ஒன்றுமே பண்ணவே முடியாது ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஐடியா வரேன்னா அப்செட் ஆகும் அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதுக்கு டீம் கிட்ட நீங்க காட்டுவீங்க போவீங்க அதனால எமோஷனலே தேவைய கிடையாது பிசினஸ் பண்றதுக்கும் பொறுமையா இருக்கணும் நீங்களும் பொறுமையா இருக்கணும் எப்பயுமே ரொம்ப பொறுமையா இருக்கணும் அதுதான் உங்களுக்கு மேலே கொண்டு போகும் அமைதியா இருக்கணும் வேலை இருந்தா தான் நெக்ஸ்ட் ஒரு பெரிய ட்ரீம் வந்து செட் பண்ணணும் பெரிய ட்ரீம் உங்களுக்கு என்ன பெரிய ஆசையோ அதை செட் பண்ணிடணும் என்னோட பெரிய ஆசைன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு காட்டணும் பென்ஸ் வாங்கணும் பென்ஸு கார் அது ஒரு அறுபது எழுபது லட்ச ரூபாய்க்கிட்ட வாங்கணும் மொத்தம் என்னோடய ட்ரீமோட பட்ஜெட்டு ஒன்னே ஒன்னே முக்கா கோடி ஒன்னே ஒன்றே முக்கா கோடி வந்து அதான் என்னோடய ட்ரீமு பட்ஜெட்லாம் போட்டு வச்சுட்டேன் அதுக்கு அது என்ன காருன்னு தெரியும் வீடு எப்படி எல்லாமே அதை பார்த்து வச்சிருக்கிறேன் அது ட்ரீம் எங்கள் வீட்டை செவ்வத்து ஒட்டி வச்சுருப்பேன் ஒன் குரோர் ஹவுஸ் அப்படின்ட்டு நான் ஜாயின் பண்ண புதுசிலேயே நான் அதை ஒட்டி வச்சிருந்தேன் ட்ரீம் சார்ட் போட்டிருந்தேன் அந்த ட்ரீம் சார்ட்டில் ஷார்ட் டைம் கோல் மிட் டைம் கோல் லாங் டைம் கோல்னு மூணு போட்டுருந்தேன் ஷார்ட் டைம் கோல் என்ன போட்டேன்னா டைமண்ட் ட்ராக்டர் ஒன் லேக் இன்கம் அவனு போட்டிருந்தேன் அதை வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் போட்டுட்டேன் லாங் டைம் கோலில் ஒன் க்ரோர் ஒரு வீடு போட்டுருந்தேன் அதான் ஒரு லாங் டைம் கோல் நீங்கள் அந்தமாதிரி ஒரு பெரிய கோல் செட் பண்ணிட்டு அதுக்காக நீங்கள் வெஸ்டேஜ் யூஸ் பண்ணுங்கள் அந் உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக வெஸ்டேஜ் இப்போ என்னோட அந்த ஒன்னே முக்கா கூட என்னோடய பட்ஜெட் என்னோட ட்ரீமுக்கு அந்த ஒன்னே முக்கா கூட சம்பாதிக்கிறதுக்கு என்னோட வெஸ்டேஜ் வந்து ஒரு டூல் இந்த டூலை வச்சு நான் அதை வந்து முடிச்சிக்குவேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் டைம் கோல் இப்போ ஒரு ஆறு மாதம் கோல் இல்லை ஒரு ஒன் இயர் கோல் ஒன் இயர் குள்ளே ஏதாவது ஒரு ஷார்ட் டைம் கோல் வச்சுக்கணும் இந்த கோலு நீங்கள் பண்ணியாகணும் ஐபி நான் ஐப்பி நான் ஒரு ஷார்ட் டைம் கோல் வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு மாதத்தில் க்ரௌன் அச்சீவ் பண்ணணும் அடுத்த அஞ்சு மாசத்துல யூசிடி அச்சீவ் பண்ணணும் இதுதான் இப்போ இப்போதைக்கு எனக்கு ஒரு ஷார்ட் டைம் கோல் ஃபஸ்ட்டு ஷார்ட் டைம் கோல் கிரௌன் அச்சீவ் பண்ணணும் டூ லேக்ஸ் இன்கம் ஆகணும் கிரௌன் கூட அச்சீவ் பண்ணலாம் டூ லேக்ஸ் இன்கம் ஆகணும் நான் மூணு வருஷத்துல பண்ணதை அடுத்த அஞ்சு மாதிரி இப்போ பண்ணணும் அது எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும் அது நான் பண்ணி முடிச்சிருவேன் அப்போ ஷார்ட் டைம் கோல் வச்சுக்கணும் அதுதான் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு செய்ய வச்சுட்டே இருக்கணும் லாங் டைம் கோல் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் அப்போ ஷார்ட் டைம் கோல் தான் ஒன்றுனா முடிச்சுக்கிட்டே நீங்கள் வருவீங்க அடுத்தது லேர்ன் மோர் அதிகமா கத்துக்கணும் கத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கடைசி வரைக்கும் என்னென்ன கத்துக்கணுமே கற்றுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வைக்கிற ட்ரெயினிங் மீட்டிங் ஆஃப்லைன் ட்ரைனிங் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு அது இல்லாமல் வீட்டில் வந்துட்டு ஃபோன்லேயே அவ்வளோ விஷயம் கற்றுக்கலாம் யூடியூப் ஓபன் பண்ணலாம் அவ்வளோ வீடியோஸ் இருக்கும் கற்றுக்கிறது எல்லாத்தையும் பத்தி கற்றுக்கலாம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் கிடையாது டேரக்ட் சாலை பத்தின வீடியோ மட்டும் தான் பார்க்கணும் கிடையாது எப்படி பேசுதுன்னு பார்க்கலாம் எனக்கு பேசவே தெரியாது ஃபர்ஸ்ட் என்னன்னா வெஸ்டேஜ் வந்து தான் நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் நமதே தான் இருப்பேன் ரொம்ப சைலண்ட் இன்ட்ரோவர்ட் ரொம்ப அமைதியாக இருப்பேன் யார்ட்டையும் பேச மாட்டேன் யாராவது இப்போ ரிலேஷன் யாராவது வீட்டுக்கு வந்தாலும் நான் போய் வெளியே போயிடுவேன் ஏதாவது கேட்பாங்க அவங்க அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் தான் நான் இப்பயும் அப்படிதான் என் பிஸ்னஸ் வந்தால் மட்டும் தான் நான் பேசுவேன் மத்தபடி இப்பயும் அமைதியா தான் இருப்பேன் எங்க வீட்டில் கூட நான் பேச மாட்டேன் அந்த மாதிரி அப்போ இப்ப கத்துக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது எப்படி பேசுறதுல நான் வீடியோ பார்ப்பேன் எப்படி பேசுறது எப்படி மோட்டிவேஷனா பேசுறது இப்படிலாம் வீடியோ பார்ப்பேன் ஆனால் கத்துக்கிறது இப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஈஸியான ஒரு வழி நெக்ஸ்ட்டு நிறைய கான்ஃபரன்ஸ் கால் பேசணும் டீம் கான்ஃபரன்ஸ் கால் தான் உங்களை டெவலப் பண்ணணுமே இவ்வளோ உங்களால் கான்ஃபரன்ஸ் கால் பேச முடியும் அவ்வளோ பேசணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து கான்ஃபரன்ஸ் பேசணும் டார்கெட் போட்டுக்கோங்க டெய்லியும் பத்து பேசணும் எல்லா லெகலுமே மூணு லெக் வச்சுருக்கீங்களா மூணு லெக்ல ஒரு லெகில் ஒரு மூணு மூணு கான்ஃபென்ஸ் அது எவ்வளோ எவ்வளோ நேரம்னா பேசிக்கலாம் டெய்லி டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து மைண்டு மாறக்கூடாதுன்னு நம்ம டெய்லியும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம டவுன்க்குமே மைண்டு மாறாமல் பார்த்துக்கணும் எல்லாருமே கரெக்டாக இருக்க மாட்டாங்க நம்மளால அளவுக்கு நம்மளோட எஃபோர்ட் அது நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும் என்னால் அளவுக்கு நான் அவங்ககிட்ட நான் பேசுவேன் நம்ம டெய்லியும் பேசிட்டே இருப்போம் அவங்க ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக பேச போகிறது கிடையாது ரெக்ட் அதுக்கப்புறம் அவங்களே அவங்க பார்த்துப்பாங்க அப்போ அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் கொஞ்சம் பேசி தாங்கணும் ஒரு கான்ஃபிடன்ஸ் நிறைய பேசணும் அதுதான் நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற கேள்வும் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கிற ஹெல்ப்பும் அதுதான் நிறைய கான்ஃபிடன்ஸ் கால் பேசணும் நெக்ஸ்ட்டு ஐடி நிறைய எடுத்துகிட்டே இருக்கணும் நிறைய ஐடியா எடுக்கணும் அன்லிமிட்டடாக ஐடி எடுக்கிறதுனா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இன்வைட் பண்ணி ஐடி போகிறது மட்டும் தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதம் வரைக்கும் நான் ஐடி போடுறேன் இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து என் ஃப்ரெண்ட் என் ரிலேட்டிவ் தான் ஐடி போட்டுருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இல்லைன்னா அதே வச்சு நான் மூணு மூணு லக் போட்டேன் என்னோட ஷார்ட் டைம் கோல் இப்போ நான் கிரௌன் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் மூணு லக்கு எக்ஸ்ட்ரா என் வெறும் என்னோடய ரிலேட்டிவ் வச்சே போட்டேன் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு அங்கேயும் அதுவும் நல்லா தான் போகுது எல்லா லேக்கிலையுமே இப்போ டிவி வருது எல்லாமே வருது அன்லிமிட்டை ஐடி நான் இப்படி தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள ஐடி வைக்கலாம் சோஷியல் மீடியா பக்கம் நீங்கள் ஐடி எடுக்கிறீங்கன்னா கம்மியாக வரும் அது நீங்கள் அதுக்கு டைம் எடுக்கட்டும் ஒன் ஒன் இயர் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியா பக்கம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்வைட் பண்ணுங்கள் அது அதில் வர நெகி எனக்கு வந்து நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம் ஸ்டார்டிங் அந்த நெகட்டிவ் தான் உங்களால் பண்ண முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு வேளை நான் அப் பண்ணியிருந்தேன்னா நான் தான் அப்பயே சொன்னலை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்காகவே நான் பண்ணிட்டேன் ஆனால் நெகட்டிவ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்து ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் டவுன் இன்ஸ்ட்டாக ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடாது நம்ம வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகிறோம் ஃபேமிலியாக இருக்கிறோம் இதெல்லாமே அவன் சொல்கிறான் ஓகே ஆனால் நீங்கள் பேசும் ரொம்ப க்ளோஸாக வந்து நம்ம பேசவே கூடாது நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பேசினோம்னா அது வந்து ஒரு 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 டீமாக இருக்காது அதனால் ரொம்ப க்ளோஸ் ஆகாதீங்க ஓரளவுக்கு ஒரு மீடியமாக ஒரு டிஸ்டன்ஸ்லேயே பண்ணுங்க அவங்கள பற்றி தெரியுதா ஓகே உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியுதா ஓகே அதோட டிஸ்டன்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ரொம்ப கொஞ்சம் நீங்கள் க்ளோஸ் ஆகவே கூடாது நம்ம ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டு நம்ம எப்படி அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக போயிட்டீங்கன்னா அதுவே வந்து டெவலப் ஆகாமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா உங்ககிட்ட வந்து உங்களை இப்போ என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா நான் மீட்டிங் வரலாம் ஏன் வரலன்னு தெரியாது அப்படின்வாங்க பர்ச்சேஸ் பண்ணலன்னா ஏன் பர்ச்சேஸ் பண்ணலன்னு கேட்டோம்னா எங்கள் எங்கள் வீட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதா அதான் தெரியும்ல அப்படின்டுவாங்க அப்போ நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னா அது இருக்காது அப்போ அப்ளைனா அப்ளைன் மாதிரி இருக்கணும் அப்படி நீங்கள் ஃப்ரெண்டாகவும் இருங்க தப்பு இல்லை ஆனால் ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் ஒரு அப்ளைன் டவுன்ன்ற பாண்டிங்ல இருங்க நெக்ஸ்ட்டு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு நானுமே ஸ்டார்டிங்கில் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா கிவ் அப் பண்ணுறது மந்த்து பாதிலேயே மந்த்து பாதிலேயே நான் முடியாது ஒரு பதினஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் இருபது நாள் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ பண்ணுறாங்க இதுக்கு மேலே எப்படி பிவி வரப்போகுது வராது அப்படின்ட்டு ஆனால் ஒரு சீக்ரெட் சொல்லவா ஒரு சீக்ரெட் என்னன்னா நம்மளுக்கு மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் பிவி அதிகமாக ஏடாகும் கரெக்டாக மந்த்து ஸ்டார்ட்டிங் எட்டாம் தேதி ஆனதுக்கப்புறம் பிவி அதிகமாக ஏடாகும் மூணாம் தேதி நாலாம் தேதி இந்த ரெண்டு மூணு நாள் பிவி அதிகமாக எடாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிவி ஆடாகும் கன்சன்சியில் பிவி கொஞ்சம் அதிகமாக வரும் உங்கள்கிட்டயுமே கன்சென்சி பண்ணுறாங்கன்னா பிவி அதிகமாக வந்துடும் இதை விட அதிகமாக மந்த் எண்டில் தான் பிவி அதிகமாக வரும் ஒன்றாம் தேதி நைட்டு தான் பிவி அவ்வளோ பிவி வரும் இதுதான் பெரிய சீக்ரெட்டு எப்படி எல்லாரும் மின்கம் அதிகமாக வாங்குறாங்கன்னா அன்னைக்கு பிவி அதிகமாக வரும் எனக்கு பாருங்க டே ஒனில் இப்போ இந்த மாதம் போன மாதம் கணக்கு வச்சுப்போம் போன மாசத்துல எனக்கு ஒரு ஐயாயிரத்தி முந்நூறு நானூறு பி வந்துச்சு டே ஒன்னில் நூறு பிவி பண்ணுறாங்க எல்லாருமே நூறு பிவி எல்லாருமே பண்ணிணாங்க ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்துருச்சு ஆனால் அந்த மாதம் முடியிறப்போ ஒன்றாம் தேதி நைட்டு வந்து அந்த ஒரு நாள் மட்டுமே எனக்கு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் பி வீட்டை அடாச்சு ஏதாவது பதினஞ்சாயிரம் பி ஆடாச்சு நினைக்கிறேன் பதினஞ்சாயிரம் பிவி ஒரே நாள் ஆடாச்சு அப்போ நீங்கள் என்ன லெவல் குவாலிஃபை பண்ணாலும் சரி மந்த் எண்டு வரைக்கும் ட்ரை பண்ணணும் பிவி வந்து கடைசியில் தான் ஆட் ஆகும் அது தெரியாமல் நிறைய பேர் விட்டுறாங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலான் திரும்ப அடுத்த மாதம் போகும் ஆனால் மந்த்து பாதியில் யாருமே அப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுங்க நீங்கள் முடியாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா யாருமே பர்ச்சேஸும் பண்ண வைக்க மாட்டீங்க அது பேச மாட்டீங்க அப்படி அப்படி ஆகிடும் ஆனால் இதுவும் பண்ணுங்கள் அப்புறம் மந்த்லி பிவி அதிகம் பண்ணணும் நம்ம இந்த மாதம் எவ்வளோ பிவி எடுக்கிறோமோ அந்த பிவியோட கூட அதிகமாக எடுக்கணும் அடுத்த மாதம் நம்ம டார்கெட் அதுதான் நீங்கள் யாரையுமே போட்டி வைக்கவே தேவையில்லை உங்களுக்கு நீங்களே போட்டி நம்மளுக்குன்னு ஆப்ல வந்து நம்ம ஆட்ரிபியூட் காட்டும் நம்மளோட க்ரோத் எவ்வளோன்னு காட்டும் க்ரோத்துல இருக்குதான் நம்மளுக்கு நம்மளே நம்ம பார்க்க முடியும் அப்போது போன மாசம் பிவியை விட இந்த மாதம் பிவி அதிகமாக எடுக்கணும் நீங்கள் இப்போ அதிகமான ஒரு பத்தாயிரம் பிவி காட்டுறவங்களா இருக்கிறீங்கன்னா பத்தாயிரம் இருந்து அதிகமாக எடுங்க அப்போ அதுலேருந்து அடுத்த மாதம் அதிகமாக போகணும் அதுலேருந்து அடுத்த மாதம் அதிகம் நீங்கள் அதிகமாகிட்டே போகும்போது அது க்ரோத் ஆகும் அப்போ அதிகமாகணும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் எங்கே போகணும் யாரெல்லாம் போன மாதம் குவாலிஃபை பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாதம் குவாலிஃபை பண்ண வைக்கணும் அதுலேயே இன்னும் உள்ள போய் அவங்க எல்லாருமே அடுத்த லெவல் குவாலிஃபை பண்ண வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா பிவி அதிகமாகும் அப்படி அப்படிதான் பிவி அதிகமாகச்சு பத்தாயிரம் பிவியில் சாரி இது நாலாயிரம் ஐயாயிரம் பிவியில் ஒரு வருஷத்தில் ஆரம்பித்து அந்த வருஷம் முடியும் போது அறுபத்தஞ்சாயிரம் பிவி போயிடுச்சு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நான் அப்படி தான் பண்ணுவோன்னே அவங்க அடுத்த லெவல் கொண்டு வரணும் அடுத்த லெவல் வரணும் எனக்கு கீழே வந்து நான் காட்டுலேருந்து தெரியும் நிறையா கோல்டு நிறைய ஸ்டார்லாம் இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே அடுத்த லெவலில் வரதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்போ நம்ம அந்த மைண்டில் இருக்கணும் அப்போ பிவி அதிகமாகணும் கொண்டு வாங்க இப்போ நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க பிரான்ஸுக்கு நானும் பிரான்ஸே குவாலிஃபை பண்ணல எனக்கு ஒரு நூறு பிவி இரநூறு பிவி இந்த மாதம் எடுக்க வருதுன்னா உங்களுக்கு நீங்கள் இருந்தே அதை நீங்கள் பழகிக்கலாம் இந்த மாதம் முந்நூறு பிவி எடுக்கறனா அடுத்த மாதம் முந்நூற்றி ஒரு பிவியாக தான் எடுக்கணும் ஒரு பிவிய தான் நான் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் முந்நூற்றி ஒன்று எடுக்கணும் அடுத்த மாதம் அது அப்படின்னு நீங்கள் நீங்கள் யோசிச்சுட்டீங்கன்னா நீங்கள் க்ரோத் ஆக்கிடுவீங்க ஏன்னா அப்போ சில பேர் வெளியே போயிருப்பாங்க அந்த பிவி குறையும் நீங்கள் புதுசாக ஐடி போட்டு தான் அந்த பிவி அதை அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வேலை செய்வீங்க உங்கள் டீம் வேலை செய்யும் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து அந்த பிவி அதிகமாக்கணுன்ற மைண்டு இருந்ததுன்னா நீங்கள் அதிகமான பிவி எடுக்க எடுக்க அது க்ரோத் ஆகும் அப்போ அப் பண்ணாமல் குரோத் ஆகுங்க என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க என்னை விட கஷ்டம் நிறைய பேர் இருந்திருக்கும் கரெக்டா நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது எல்லாருக்குமே இவ்வளோ கஷ்டம் கூட இருக்கும் வாழவே முடியாத கஷ்டம் கூட இருக்கும் அது எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு நம்மளை ஜாயின் பண்ணியிருக்கணும் இங்கேயும் வந்து கஷ்டமாக இருக்குதுன்னா இந்த கஷ்டம் நம்மளோட கஷ்டம் போக போறது இல்லை சில பேருக்கு இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு அப் பண்ணுறீங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இதே வெஸ்டேஜ் கிடைக்கும் திரும்ப அப்போ பண்ண ஆரம்பிப்பீங்க இருந்து அப்போ நீ யோசிக்கக்கூடாது நம்ம அப்பயே ஜாயின் பண்ணுமே அப்பயே பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு திங்கிங் வரவே கூடாது என்னோடய எல்லாம் இந்த மாதம் ஜாயின் பண்ணதுல ஒரு சில பேர் நீ அப்பயே சொன்னடா நான் வந்து இப்போ தான் சேர்கிறேன் அப்படின்னு இப்போ சேர்ந்துருக்காங்க நிறைய பேர் கண்டிப்பாக சீரியஸாக சேர்ந்துருக்கிறாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் அப்போ அது தப்பு கிடையாது அப்போ நம்ம ஜா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியணும் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு நீ தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அதனால எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணினாலே உங்களோட அச்சீவ் பண்ணும் நான் சொன்ன பாயிண்ட்ஸு என்னோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் நான் எல்லாம் ஃபீட்பேக்கும் கேட்குறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த தேங்க்யூ சார் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு நான் வந்து இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனோ அவங்க மட்டும் போல் மீட்டிங் எடுத்துருக்காங்க அந்த இதில் வந்து நானும் இருக்கிறேனா எனக்கு ரொம்ப ஹாப்பி என் டீமுக்கு தேங்க்ஸு தேங்க்யூ என் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ விஷ்வெல் சார் தேங்க்யூ ரவி தேங்க்யூ ஸோ மச் உண்மையிலே ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருந்தது உங்கள் ஸ்டோரி தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து உங்க டீம்ல யாரெல்லாம் பார்க்கலையோ யாரெல்லாம் வந்து இந்த ட்ரைனிங் பார்க்காம ஒரு சிலர் இருப்பாங்க யூடியூப் லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க பார்த்த நீங்க நம்பிக்கையோட பண்ணுங்க எப்பயுமே விட்டுறாதீங்க நவீன் சொன்ன மாதிரி எல்லா நாளும் ட்ரைனிங்க்கு வந்துருங்க படிப்படியா தான் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் டைம் எடுக்குங்க வெஸ்டேஜ்ல ஒரு சிலர் ஒரே வருஷத்துல ஒன் லேக் எடுத்தவங்களும் இருக்காங்க மூணு வருஷத்துல ஒன் லேக் எடுத்தவங்களும் இருக்காங்க எப்படி நீங்கள் நின்னீங்கன்னா கண்டிப்பாக சாதிச்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணணும்ல இப்போ பாருங்க நவீன் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணல இந்த சின்ன வயசுல இருபத்தி மூணு வயசில் வந்து இப்போ வந்து ஒன் லேக் அப்படிங்கிறது வெளியே எந்த வேலை எங்கே போனாலும் ஒரு ஒரு லட்சம் தருவாங்களாம் பட் வெஸ்டேஜ் தருது இல்லை அப்போ அதுக்கு மூணு வருஷம் எடுத்ததுக்கெல்லாம் கொடுத்ததுல என்னங்க குறைஞ்சி போச்சு என்ன தப்பு யோசிச்சு பாருங்க ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் குரோத் வந்து இன்னும் வேகமாக இருக்கும்ல அப்போ நீங்கள் வந்து எனக்கும் ஆறு மாதத்துலேயே வரணும் ஒரு வருஷத்துல வரணும் நீங்கள் நினச்சி ஒரு டைம் கொடுத்து அதுக்கிட்ட வந்து டிமேண்ட் பண்ண முடியாது நீங்கள் முழுசாக சரணடையணும் உண்மையாக பண்ணணும் யார் பண்ணுறாங்க பண்ணல நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்கணும் உண்மையாக பண்ணணும் என்னால் முடியும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உறுதியாக நின்னீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் நவீன் மாதிரி இதே மீட்டிங்கில் வந்து பேசலாம் நம்பிக்கையோட பண்ணுங்கள் தேங்க்யூ விஷ்யவாதி மீட்டிங் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ